கௌதம் கருணாநிதி அவர்களின் அசோக் அண்ட் விஷாலின் இரத்த ஜாதகம் அ கிரைம் த்ரில்லர் குரல் கொடுப்பவர் நான் உங்கள் பிரியா ரகு ஊட்டி யூகலிப்டஸ் மரங்களின் நடுவில் எவரும் எளிதில் அணுகாதபடி இருந்தது அந்த ஆய்வகம் ஊட்டியின் காலநிலை எப்படி இருந்தாலும் ஆய்வகம் மட்டும் எப்பொழுதும் திறந்திருக்கும் திறந்திருக்கும் என்றால் கதவுகள் அல்ல மூன்றடுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட ஆய்வகத்தில் பல்வேறு கண்ணாடியிலான தனி அறைகள் உள்ளன ஒவ்வொரு கண்ணாடி அறையிலும் விஞ்ஞானிகள் எந்நேரமும் ஆய்வுகளில் ஈடுபட்டனர் ஆய்வில் ஈடுபட்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை ஆய்வகத்தில் நுழையும் போதும் முழுமையான உடல் பரிசோதனைக்கு பிறகு மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் பெரும்பாலும் அங்கு ஆய்வுகளில் ஈடுபட்டவர்கள் வெளியிடங்களுக்கு அனுமதிக்கப்படாமல் வெளியிடங்களுக்கு செல்லாமல் இருந்தனர் அவர்களுக்கு தேவையான எல்லாமே அங்கு கிடைக்கும்படி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இப்படி ஒரு ஆய்வகம் அங்கிருக்கிறது என்பது அவ்வளவு எளிதில் எவருக்கும் தெரியாதபடி பார்த்துக்கொண்டனர் அந்த ஆய்வகத்தின் வளாகம் மிகப்பெரியதாக இருந்தது எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு மிகவும் பலமாக இருந்தது அறிவு கோபமாக இருந்தான் தனக்கு முன்னிருந்த கம்ப்யூட்டர் மானிட்டரில் கவனம் செலுத்தாமல் காலையில் திட்டிய மேனேஜர் சோழன் மேல் பயங்கர கோபத்தில் இருந்தவனை புன்னகையோடு பார்த்த லிசா கேட்டாள் என்னாச்சு மூஞ்சியில கடுகு பொரியுது சோழன் கடுப்பேத்திடான் விடு அவருக்கு என்ன டென்ஷனோ யாருக்கு தெரியும் சொன்னவள் தன் கம்ப்யூட்டருக்கு செல்ல அறிவினால் சமாதானமாக முடியவில்லை சோழன் மீது கவனமாக இருந்தவன் மானிட்டர் கேட்ட கேள்விகளை சரியாக பார்க்காமல் ரெஸ்பான்ஸ் கொடுத்தான் சிஸ்டம் எஸ் ஓபன்ஸ் ஆர் நோ மானிட்டர் கேட்க நோக்கு பதில் எஸ் என்று கொடுத்தான் மானிட்டர் முழுவதும் சிகப்பு கலராக மாறியது டேஞ்சர் ரெட் அலர்ட் சிஸ்டம் கன்ஃபார்ம்ஸ் எஸ் ஆர் நோ மீண்டும் எஸ் என்று கொடுத்துவிட்டு அதன்பின் பார்த்து ஐயோ என்று பதறினான் அதற்குள் கம்ப்யூட்டருடன் இணைக்கப்பட்டிருந்த சிறிய கண்ணாடி பெட்டகம் திறந்து கொண்டது மை காட் அறிவு கத்த லிசா பதறினாள் என்னாச்சு கேட்டவள் அறிவு மயக்கமாகி விழுந்ததை பார்த்தாள் ஹெல்ப் லிசா கத்திக்கொண்டே கண்ணாடி கதவை தள்ளி திறந்து அடுத்த அடுக்கிற்கு ஓடினாள் எழுப்பப்பட லிசா பயந்தாள் இப்ப இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா தைவதாட்சன்யம் பார்க்காம சுட்டுக் கொண்டுடுவாங்க ஓடு லிசா ஓடு லிசாவின் மூளையின் அனைத்து செல்களும் அலர்ட் பொசிஷனுக்கு வந்துவிட தன்னால் முடிந்த மட்டும் ஓடியவள் பின்னால் அவர்கள் இருவரும் ரிவால்வருடன் துரத்தினர் ஜான் அவ மெயின்டோர் திறக்கக்கூடாது அவளுக்கும் நமக்கும் தூரம் அதிகம் பரவாயில்ல சுடு ஜான் ஜான் சுட்டான் தோட்டா லிசாவின் தலைக்கு மேல் பறக்க லிசாவை மரண பயம் உந்தி தள்ள மூன்றாவது அடுக்கின் கண்ணாடி கதவை தள்ளினாள் ஜான் ஆபத்து சுடு பீட்டர் குரல் கொடுக்க ஜான் மீண்டும் சுட்டான் இந்த முறை தோட்டா ஜானுக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தது லிசாவின் தலையை துளைக்க கதறிய லிசா கண்ணாடி கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து விழுந்தாள் செக்யூரிட்டிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர் இன்டர்காமில் தொடர்பு கொண்டனர் லேப்ல இருந்த ஒரு பொண்ணு வெளியே வந்து விழுந்திருக்கு என்ன பண்றது அவ பக்கத்துல யாரும் போகாதீங்க அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது அவ குண்டாடி பட்டு இருக்கா பார்க்க இது நேரம் இல்லை ரோபோ மூலம் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் அவன் மேலே ஃபுல்லாக தெளிங்க ஓகே சார் பேசி முடித்துவிட்டு திரும்பிய செக்யூரிட்டி லிசாவை காணாமல் திகைத்தார் எங்கே போயிருப்பாள் கொஞ்சம் தள்ளி உருண்ட நிலையில் சென்ற லிசா இறந்திருந்தது தெரிந்தது இன்டர்காம் கையில் எடுத்தார் யூனிட் ஒன் எஸ் ஜென்ரோபோ அனுப்புங்க ஸ்பாட் எக்ஸாக்ட் லொகேஷன் சொன்னார் வைத்துவிட்டு காத்திருந்தார் கொஞ்ச நேரத்தில் ஜென்ரோபோ செலுத்தப்பட்டது போல் அங்கே வந்தது லிசா மீது சோடியம் குளோரைட் கரைசலை தெளித்தது லிசாவை பலவித கோணங்களில் போட்டோ எடுத்தது திரும்பிச் சென்று விட்டது எட்வர்ட் ரோபோ எடுத்திருந்த போட்டோக்களை சிஸ்டத்தில் பார்த்தான் லிசா முகம் நீலம் பாரித்திருந்தது கழுத்து முழுவதும் செதில் செதிலாக மாறியிருந்தன கை கால்கள் ரத்தமில்லாமல் வெளிரி போய் கிடக்க எட்வர்டு ஒரு பெருமூச்சு விட்டான் அப்போது எட்வர்டின் பார்வையில் பட்டது லிசாக்கு அருகிலேயே செத்து கிடந்த பறவைகள் எட்வர்டு அதிர்ந்தான் விஷயம் விபரீதமாகிவிட்டது வெளியுலகிற்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று தெரியாது நிறைய பேருக்கு மரண தண்டனை கிடைக்கலாம் எல்லோரும் ஜெயிலில் போய்தான் அமர வேண்டும் இன்டர்காமில் அழைத்தான் சிஇஓ பிரின்ஸின் பி ஏஞ்சல் எடுத்தாள் எஸ் எட்வர்ட் ஒரு மோசமான நியூஸ் என்ன சொல்லு வெளியே லீக் ஆயிடுச்சு மை காட் எப்படி அறிவு இருந்து யூஸ்லெஸ் ஃபெலோ இப்போ அவனை திட்டி காரியம் இல்லை அவன் மயக்கம் போட்டுட்டான் இந்நேரம் செத்து இருப்பான் அந்த சாம்பர்ல ஃபுல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணனும் ஐ கான்ட் பிலீவ் இட் நடந்துடுச்சே ம் லிசா வெளியில் ஓடிட்டா ஜான் பீட்டர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அவங்க சுட்டாங்க அவ செத்துட்டா ஆனால் கண்ணாடிக்கு வெளியே வந்து செத்துருக்கா எட்வர்ட் சொல்ல ஏஞ்சல் பெருமூச்சு விட்டாள் ரோபோ ஃபோட்டோ எடுத்திருக்கு அதில் அதில் பறவைகள் செத்து கிடக்கு லிசாக்கு பக்கத்தில் ஓ மை காட் அப்போ என்ன சொல்ல வர லீக் ஆயிடுச்சு வெளியில் இப்போ என்ன பண்ணுறது சார்கிட்ட சொல்லணும் ம் சொல்றேன் ஏஞ்சல் விஷயத்தை பிரின்ஸின் வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பினாள் உடனே பதில் வந்தது எட்வர்டை வந்து என்னை பார்க்க சொல் எட்வர்ட் உடனே சென்றான் காத்திருந்தான் அழைக்கப்பட்டான் எட்வர்ட் எல்லாமே எடுத்துரைக்க பிரின்ஸ் முகம் எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருக்க எட்வர்ட் குழம்பினான் எல்லாவற்றையும் கவனமாய் கேட்ட பிரின்ஸ் எட்வர்டிடம் கேட்டான் இப்ப என்ன பண்ணலாம் பிரின்ஸ் கேட்க எட்வர்ட் தயங்கினான் என்ன எட்வர்ட் சொல்லு இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார் பாதிப்பை சந்தித்து தான் ஆகணும் நமக்கு வர்ற பாதிப்பை குறைக்கலாமே சார் என்ன எட்வர்ட் புரியலையா புரியல சார் இப்போ லிசா வெளியே வந்து செத்துருக்கா பேர்ட்ஸ் எல்லாம் செத்துருக்குன்னா லீக் ஆகிடுச்சின்னு தான் அர்த்தம் இல்லையா ஆமாம் சார் அது நம்ம லேப்ல இருந்து லீக் ஆனது வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகும் நினச்சி பார்க்கவே முடியலை சார் ஒரு ஐடியா எஸ் சார் இப்போ எதுவும் கண்டுக்காத சார் எட்வர்ட் பயமாய் பார்க்க கொஞ்சம் பேர் செத்துப்போனதுக்கப்புறம் மீட் மார்க்கெட்டிலிருந்து மீட் இல்லைன்னா இருந்து வந்திருக்கும்னு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம் சார் யூ கேன் கோ நவ் எட்வர்ட் எழுந்து வெளியில் வந்தான் தன் சேம்பருக்கு வந்தவன் கம்ப்யூட்டரில் அறிவின் சாம்பரை பார்த்தான் அதிர்ந்தான் அறிவு அங்கு இல்லை அதற்கு பதிலாக நீலக்கலரில் ஒரு எலும்பு கூடு மட்டும் தரையில் கிடந்தது இருளா எங்க இருக்க அவன் அம்மா வேலாயி தன் பத்து வயது மகன் இருளனை தேடிக்கொண்டிருந்த அந்த வேளையில் இருளன் இன்னும் சில சிறுவர்களுடன் சேர்ந்து காட்டின் எல்லையில் விளையாடிக் கொண்டிருந்தான் ஓடிப்பிடித்து விளையாடிய சிறுவர்கள் பலர் களைப்படைந்ததும் தத்தம் வீடுகளுக்கு திரும்ப இருளனுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் விளையாடலாம் போலிருந்தது என்ன விளையாடலாம் யோசித்தவன் மரத்தின் மீது அமர்ந்திருந்த அந்த பறவையை பார்த்தான் தான் வைத்திருந்த கவட்டையில் கல்லை வைத்து குறிப்பார்த்தான் அப்போது மரத்திலிருந்து அந்த பறவை கீழே விழுந்தது அடிப்பதற்கு முன்னதாகவே தரையில் விழுந்த பறவையை வியப்பாய் பார்த்த இருளன் அதை கையால் தொட்டு தூக்கினான் இருளா வேளாயி அவனை தேடி அங்கு வந்துவிட அவன் கையில் வைத்திருந்த பறவையை கண்டு அதிசயித்தாள் இருளா நீயா பிடிச்ச அம்மா கேட்க இல்லம்மா நான் அடிக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு என்னடா சொல்ற கேட்டவாறு இருளன் கையில் இருந்த பறவையின் மீது பார்வையை பதித்த வேலாயி எக்கச்சக்கமாய் அதிர்ந்தாள் பறவையின் இறகுகள் உதிரத் தொடங்க உடல் நீளம் பாரித்தது இருளா அலறினாள் அம்மா அதை தூக்கி போட்டுட்டு அம்மா கிட்ட வாடா வேலாயி கத்த ஏதோ விபரீதம் என்று புரிந்த இருளன் கையில் வைத்திருந்த பறவையை தூக்கிப் போட மேலே மரத்தில் இருந்த பறவைகள் ஒவ்வொன்றாக பொத்து பொத்தென்று கீழே விழுந்து துடித்தன ஆத்தா யாருக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்து வேலாயி இருளனை தூக்க முயல இருளனின் உடல் செதில் கொண்டதாய் மாறியது ஐயோ நான் என்ன செய்வேன் யாராச்சும் வாங்க உறக்க கத்தியவள் இருளன் முனக அவனை தூக்கி கொண்டாள் இருளன் உடம்பு நீளமாக மாறிக்கொண்டிருந்ததை அறியாத வேலாயி அவனை தோளில் சுமந்தபடி ஓட்டமும் நடையுமாய் தன் வீட்டை நோக்கி நடந்தாள் சார் பயந்தபடி நின்றவனை ஏறிட்டு பார்த்தான் பிரின்ஸ் சொல்லு எட்வர்ட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் எதுக்கு பயப்படுற இந்நேரம் எங்கே என்ன நடக்குதோன்னு அதெல்லாம் யோசிச்சு பயப்படாத ஏதாச்சும் தான் நம்ம தப்பிக்க முடியும் ஒன்றும் நடக்கலைன்னா தான் எல்லோரோட கவனமும் நம்ம மேலே வந்துடும் அதனால் என்ன நடந்தாலும் சரி அமைதியாக வேடிக்கை பார்க்கணும் அவ்வளவுதான் புரிஞ்சுதா எஸ் சார் அறிவு ஸ்கெலட்டன் என்ன பண்ணீங்க டிஸ்போஸ் பண்ணியாச்சு சார் எப்படி ரோபோ மூலம்தான் தட்ஸ் குட் நீ இந்த மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு இருக்கக்கூடாது பயம் இருந்தாலும் உள்ளே வச்சுக்கணும் வெளியே காட்டக்கூடாது எஸ் சார் நீ போலாம் பிரின்ஸ் அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் மறைந்ததும் தன் சீட்டில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்தான் தன் முன் கிடந்த ஃப்ரண்ட் லைனை எடுத்து பார்த்தான் நான்காவது பக்கத்தில் பிரின்ஸ் கவனத்தை ஈர்த்தது அந்த பேட்டி தோல்வியே தோற்றுப்போகும் ஒரு மனிதனின் சாதனைகள் என்ற பொருளில் ஆங்கிலத்தில் தலைப்பிருக்க கண்ணாடி அணிந்த விஞ்ஞானி அருள்முருகன் போட்டோவில் புன்னகைத்தார் அப்போ பயோவார் கண்டிப்பாக பாசிபிள் ஆகுமா சார் ஒய் நாட் இனிமே போர்னா நீங்க நினைக்கிற மாதிரி கன் பீரங்கி தேவையில்லை ஒரு வைரஸ் போதும் இன்னைக்கு தேதிக்கு யாரு வைரலஜில பெரிய ஆளோ அவன்தான் மறைமுகமாக உலகை ஆழ்வான் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் அதுக்கு உலக நாடுகள் மத்தியில் ஆதரவில்லையே வெளிப்படையா நடக்கிறதையும் தாண்டி நிறைய நடக்குது அது என்னன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது பிரின்ஸ் அருள்முருகனையே இமைக்காமல் பார்த்தான் இன்டர்காம் எடுத்தவன் ஜானை அழைத்தான் ஜான் சார் என்றும் குவா அடுத்த நான்காவது நிமிடத்தில் ஜான் பிரின்ஸின் முன்னால் நின்றான் சார் இவனை பார்த்துருக்கியா இதுக்கு முன்ன எங்கேயாவது பிரின்ஸ் விரல் காட்டியதை ஜான் பார்த்தான் அருள்முருகன் சிரித்து கொண்டிருந்தார் வேளாயி வீட்டை அடையும் முன் இருளனின் உடல் முழுவதும் நீளம் பாரித்தது தலை தொங்கியது அவள் கணவன் காத்தான் எதிரில் ஓடிவந்தான் வேளாயி என்னாச்சு கதறினான் ஐயோ நம்ம புள்ளைய பாருங்க இருளனை திண்ணையில் கிடத்தினாள் ஒரு பெரியவர் ஓடிவந்து நாடி பார்த்தார் சோகமானார் கண்கள் கலங்க சொன்னார் முடிஞ்சிடுச்சு ஐயோ சாமி இது உனக்கே அடுக்குமா வேலாயி தரையில் விழுந்து புரண்டாள் காத்தான் அவளை பிடித்து தூக்கினான் என்னங்க நம்ம புள்ள அரற்றியவள் சட்டென்று ஓடிப்போய் வாந்தி எடுத்தாள் அவள் தலையை பிடித்துக்கொண்ட காத்தான் அதிர்ந்தான் வேலாயியின் உடல் நீலம் பாரிக்க தொடங்கியது சிரித்துக்கொண்டிருந்த அருள்முருகனின் போட்டோவை பார்த்த ஜான் இல்லை சார் என்றான் ஜானை ஒரு நிமிடம் பார்த்த பிரின்ஸ் சொன்னான் அவனை இங்கே தூக்கிட்டு வரணும் சார் முடியுமா சார் முடியுமா முடியாதா முடியும் சார் அப்புறம் எதுக்கு தயங்குற இல்லை சார் இப்போ சூழ்நிலை மோசமாக இருக்குது ஜான் சூழ்நிலையை பார்த்தா எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது எவன் எப்படி போனாலும் நமக்கு நம்மளோட வேலை நடக்கணும் அதான் கமிட்மெண்ட்டுங்கிறது அர்த்தம் புரிஞ்சுதா எஸ் சார் எப்போ கொண்டு வருவ சார் அருள்முருகனை சீக்கிரமா கொண்டு வரேன் சார் வேலாயியின் உடலையே பார்த்து கொண்டிருந்த காத்தான் உடலும் நீளம் பாரிக்க வைத்திய ரத்தினத்திற்கு இது ஏதோ வேறு வகை பயங்கர வியாதி என்று புரிந்தது யார் பாங்க சீக்கிரம் வண்டி கட்டுங்கப்பா ரெண்டு பேரும் டவுன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் சீக்கிரமா அவர் பரபரப்பு அங்கிருந்த அனைவருக்கும் தொற்றிக்கொண்டது வேலாயி காத்தான் இருவரும் காரில் ஏற்றப்பட்டனர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சார் என்னையா எமர்ஜென்சி வைத்திய ரத்தினம் சொல்ல அதை அசிறுத்தையாக கேட்ட உதவியாளர் ராமன் அவரை ஏளனமாய் ஏறிட்டான் அதை நாங்கள் சொல்லணும் நீயே சொன்னா எப்படியா ரத்தினம் பதிலொன்றும் சொல்லாமல் மௌனமாய் அவனையே பார்த்தார் என்னையா ரெண்டு பேர் உடம்போ நீளமாக இருக்கு பாம்பு கடியா இல்லை தம்பி கொஞ்சம் உள்ளே இருந்து யாரையாவது கூப்பிடுங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டியா வைத்திய ரத்தினம் பொறுமை இழந்தார் டேய் இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்தா நீயும் இதே மாதிரி செத்து போயிடுவேன் கூப்பிடுறா உள்ள போய் ரத்தினத்தின் உரத்த குரலில் ராமன் பயந்து போய் உள்ளே ஓடினான் அடுத்த நிமிடம் வேலாயி காத்தான் இரண்டு பேரும் ஸ்ட்ரெச்சர்களில் ஏற்றப்பட்டனர் உள்ளே கொண்டு செல்லப்பட்டனர் கொஞ்ச நேர காத்திருப்புக்கு பின் டாக்டர் வெளியே வந்தார் ஐயா வைத்தியர் அவரை நெருங்க சாரி அவங்கள காப்பாற்ற முடியல என்னையா சொல்றீங்க அவங்கள தொட்டவங்க அவங்க கூட பக்கத்தில் நின்னவங்க உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் டாக்டர் சொல்ல நிலைமையின் தீவிரம் வைத்தியருக்கு புரிந்தது ஒன்றும் பேசாமல் அட்மிட் ஆனார் வெளியே மரங்கள் அடர்ந்திருக்க பறவைகள் பயந்து போய் குரல் எழுப்பியது எல்லோருக்கும் பதற்றத்தை உண்டு பண்ணியது ராமன் வெளியில் சென்று பார்க்க பறவைகள் கொத்து கொத்தாக கீழே விழுந்து துடித்தன அனைத்து பறவைகளும் சொல்லி போல நீளம் பாரிக்க ராமன் உறைந்து போய் பார்த்தான் கோவை ஏசி கான்ஃபரன்ஸ் ஹால் அமைச்சர் மனோகரன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது என்னையா நடக்குது ஊட்டியில் இதுவரைக்கும் முப்பத்தாறு பேர் செத்து ஹெல்த் ஆஃபீஸர் சிவகுரு எழுந்தார் மர்ம காய்ச்சல் சார் சொன்ன சிவகுருவை ஏளனமாக ஏறிட்ட அமைச்சர் உனக்கெல்லாம் அசிங்கமாக இருக்காத இப்படி பேச காய்ச்சல்ல என்னையா மர்மம் அதை தெரிஞ்சுக்கத்தானே நீ இருக்க சும்மா மர்ம காய்ச்சல்னு சொன்னால் சரியாயிடுமா இல்லை சார் வந்து உட்காரியா உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஹெல்த் மினிஸ்டர்னு நான் என்ன கிழிக்க போகிறேன் சார் கூட்டத்தில் ஒரு இளைஞன் குரல் கொடுத்தான் யாரியா கிஷன் சார் ஜிஹெச்சில் டாக்டர் சொல்லு இது எல்லாரும் சொல்கிற மாதிரி மர்ம காய்ச்சல் இல்லை சார் வேற என்ன இது இயற்கைக்கு மாறான ஒன்று சார் தம்பி கிஷன் சார் நீட்டி முழக்காமல் விஷயத்துக்கு வா சாரி சார் சொல்லு மனுஷங்களும் பறவைகளும் மட்டும் சாகுறாங்கன்னா இது வேற ஏதோ ஒன்று சார் இறந்தவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ அவங்க ரத்த ஓட்டம் அப்படியே நின்று உடம்பு நீளமாக மாறி செத்துருக்காங்க என்ன சொல்ல வர ஒருத்தனை சுத்தமாக காத்தே இல்லாத இடத்துல அடைச்சி வச்சு சாகடிக்கிற மாதிரி சார் சொன்ன கிஷனை அமைச்சர் குழப்பமாய் பார்க்க ஆக்ஸிஜன் இப்போ நமக்கு இல்லாமல் போச்சுன்னா உடனே சாகிற மாதிரி சார் அது எப்படியா சாத்தியம் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்காதே கரெக்ட் சார் ஆனால் ஒரு மனுஷனோட சுவாசத்தை ஆக்சிஜன் எடுக்க விடாமல் ஏதோ ஒன்று பாதித்தா அப்போவும் இந்த மாதிரி மரணம் வரும் சார் சொன்ன கிஷனை அனைவரும் உறைந்து போய் பார்த்தனர் அப்போ அந்த ஏதோ ஒன்று எது தெரியல சார் அது என்னன்னு தெரிஞ்சால் நமக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும் ஆனால் ஒன்று சார் சொல்லு இது தற்செயலாக நடந்ததில்லைன்னு மட்டும் தோணுது சார் யாரோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னு தோணுது கிஷன் சொன்னதை கேட்ட அமைச்சர் கலவரமானார் கோவை கொடிசியா ஹால் கருத்தரங்கை முடித்துவிட்டு வெளியே வந்த அருள்முருகன் தன் காரில் ஏறி அமர்ந்தார் டிரைவர் காரை எடுக்கும் முன் ஜான் ஓடி வந்தான் சார் சார் மூச்சிறைத்தான் யார் நீங்கள் அருள்முருகன் அவரை புரியாமல் பார்த்தார் சார் என் பேர் ஜான் செயின்ட் தாமஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன் அருள்முருகன் புன்னகைத்தார் சொல்லுங்க கம்மிங் ஃப்ரைடே எங்கள் காலேஜில் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் சீஃப் கெஸ்டாக வந்தால் நல்லா இருக்கும்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறோம் ஜான் சொல்ல அருள்முருகன் புன்னகைத்தார் காரில் ஏறுங்க போய்கிட்டே பேசுவோம் தேங்க்ஸ் சார் ஜான் அருள்முருகன் காரில் ஏறிக்கொண்டான் கார் நகர எல்லையை தாண்டியது உங்கள் காலேஜ் ஃபங்க்ஷன் எப்போன்னு சொன்னீங்க கம்மிங் ஃப்ரைடே சார் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஒருவேளை வர முடியலைன்னா சாரி இல்லை சார் நீங்க வருவீங்க ஜான் புன்னகையுடன் சொல்ல அருள்முருகன் துணுக்குற்றார் என்ன சொல்றீங்க நீங்க என் கூட எந்த பிரச்சனையும் பண்ணாம வரணும்னு சொல்றேன் உங்க டிரைவர் மாதிரி குண்டடிப்படக்கூடாதுன்னு சொல்றேன் சொன்ன ஜானின் கைகளில் ரிவால்வர் முளைத்திருந்தது டிரைவர் அருள்முருகன் பதறிப்போய் கத்த டிரைவிங் சீட்டில் இருந்த பீட்டர் புன்னகையுடன் திரும்பினான் ஊட்டி யூகலிப்டஸ் மரங்கள் அடர்ந்த வனப்பகுதியில் யாருக்கும் தெரியாமல் போடப்பட்டிருந்த சாலையில் கார் பயணித்தது அருள்முருகனுக்கு நடந்தது ஒன்றையும் நம்ப முடியவில்லை சே என்ன ஒரு முட்டாளாக இருந்திருக்கிறேன் இவன் யாரென்று அப்போதே ஐடி கார்டு வாங்கி பார்த்திருக்க வேண்டும் டிரைவர் பரமுக்கு என்னாச்சோ உன்கிட்ட ஒன்று கேட்கணும் தயங்கியபடி ஜானிடம் கேட்டார் ஜான் புன்னகைத்தான் கேளுங்க சைன்டிஸ் சார் என்னோட டிரைவர் எங்கே என்ன பண்ணீங்க அவனை அருள்முருகன் கேட்க ஜான் சிரித்தான் அணி ஆயத்துக்கு உங்க மேலே விசுவாசமாக இருந்தான் அதான் நாலு தட்டு தட்டி கார் பார்க்கிங்கில் இருக்கிற டாய்லெட்டில் போட்டிருக்கோம் ஐயோ முறைக்காதீங்க சயின்டிஸ்ட் சார் எனக்கு பயமாக இருக்கு கேலியாக சொன்ன ஜான் புன்னகைத்தபடி தொடர்ந்தான் அவன் தான் இருக்கா தேவை இல்லாமல் நாங்கள் யாரையும் கொலை பண்ண மாட்டோம் தேவை இருந்துச்சுன்னா அவன் இந்த உலகத்தில் இருந்தானாங்கிற அடையாளமே இல்லாமல் பண்ணிடுவோம் அருள்முருகன் திடுக்கிட்டார் யார் இவர்கள் என்னை எங்கே கொண்டு போகின்றனர் கார் ஆய்வகம் முன் வந்து நின்றது பீட்டர் ஜான் இருவரும் இறங்கினார்கள் அவர்களை தொடர்ந்து இறங்கிய அருள்முருகன் ஆய்வகத்தின் பரப்பளவை பார்த்து மலைத்தார் இங்கே எதுக்கு கேள்வி கேட்காம வாங்க சார் இரண்டு செக்யூரிட்டிகள் ஓடிவந்தனர் தங்களிடம் இருந்த ஸ்கேனரால் அவரை மொத்தமாக பரிசோதித்து அனுமதித்தனர் இங்கே என்ன நடக்குது அருள்முருகன் கேட்க ஜான் பதில் சொல்லாமல் நடந்தான் பிரின்ஸின் பிரத்யேக அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இங்கே உட்காருங்க சார் வருவார் ஏஞ்சல் சொல்ல அருள்முருகனுக்கு அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வதை கேட்பதை விட வேறு வழியொன்றும் இருப்பதாக தெரியாததால் காட்டிய இடத்தில் அமர்ந்தார் பெருமூச்சு விட்டார் காத்திருந்தார் ஏதாச்சும் பண்ணணும் சார் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அமைச்சர் மனோகரன் சொன்னதை கேட்டு டிஎஸ்பி யோசித்தார் இது பெரிய அளவில் நடந்திருக்கிற கிரைம் இதில் யாராவது சம்மந்தப்பட்டு இருக்கலாம்னு நினைக்கிறது நம்ம சந்தேகம்தான் ஆனால் யாருன்னு தெரியாது அப்படின்னா அப்படியே விட்டுடலாம்னு சொல்கிறீங்களா கேட்ட அமைச்சரை பார்த்து டிஎஸ்பி புன்னகைத்தார் நோ நான் அப்படி சொல்லலை சார் எங்களுக்கு யாராவது யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்போ தான் நாங்கள் தலையிட முடியும் எங்கள் நடைமுறை சிக்கல்கள் அப்படி இருக்குது நாங்கள் என்ன பண்ண முடியும் சார் அமைச்சர் அழைத்தார் சொல்லுங்கள் சார் இது வரைக்கும் ஐம்பது பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க இப்போ நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது புரியுது சார் இதுக்கு காரணமானவங்க யாரு எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள அழிக்கணும் சார் உங்க நடைமுறை சிக்கல்கள் எனக்கு தெரியும் வேற ஏதாவது ஐடியா கொடுங்க அமைச்சர் கேட்க டிஎஸ்பி ஒரு நிமிடம் யோசித்தார் அவர் முகம் மலர்ந்தது கிட்ட ஒப்படைக்கலாமா ரகசியமாகவும் இருக்கும் ரகசியம் ஓகே எனக்கு வேலை முழுசா முடிஞ்சிருக்கணும் எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வந்து அது பண்ணவா இது பண்ணவான்னு நொய் நோயின்னு கேட்கக்கூடாது எப்ப என்ன பண்ணணுமோ அப்ப அதை பண்ணிடணும் என்கிட்ட கடைசியா வந்து வேலை முடிஞ்சிடுச்சு அவங்களும் முடிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா போதும் அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா டிஎஸ்பி சிரிப்புடன் அமைச்சரை பார்த்தார் நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் அவர் பொருந்துவார் சார் டிஎஸ்பி நம்பிக்கையுடன் சொன்னதை பார்த்த அமைச்சர் ஆச்சரியமானார் கேட்டார் யாரவர் அசோக் கான்ஃபரன்ஸ் ஹால் அமைச்சர் மனோகரன் டிஎஸ்பி இருவரின் முன் அமர்ந்திருந்தான் அசோக் டிஎஸ்பி உங்ககிட்ட எல்லாமே சொல்லியிருப்பார் கரெக்டா எஸ் சார் என்ன நடக்குது எதுக்காக இத்தனை சாவு யார் காரணம் எல்லாமே கண்டுபிடிக்கணும் எஸ் சார் உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் அன்அஃபிஷியலாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க்யூ சார் உங்கள் டீமில் யார் யார் வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம் முடிஞ்சா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் எஸ் சார் மிஸ்டர் அசோக் சார் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ சார் நீங்கள் தொடங்கலாம் ஏதாவது கேள்வி இருக்கா எஸ் சார் சொல்லுங்கள் எனக்கு இருந்து ஒருத்தர் ஹெல்த் செக்டாரில் இருந்து ஒருத்தர் வேணும் சார் புரியலை இந்த விவகாரத்தில் நான் நிறைய பேரை விசாரிக்கணும் எனக்கு பதிலாக என் கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் விசாரித்தா நல்லது ஓகே இத்தனை பேர் செத்துருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் என்னன்னு எனக்கு புரிய வைக்க ஹெல்த் செக்டார்லேருந்து இருந்து ஒருத்தர் வேணும் அசோக் சொல்ல அமைச்சர் கொஞ்ச நேரம் யோசித்தார் டிஎஸ்பியை பார்த்தார் டிஎஸ்பி புன்னகைத்தார் ஒருத்தர் இருக்கான் சார் ரொம்ப நேர்மையானவன் மதுரையிலிருந்து கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு ஆனால் இன்னும் இங்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணலை வேணும்னா அன்அஃபிஷியலாக அவனை இதில் ஈடுபடுத்தலாம் இஸ் இட் வெரி நைஸ் யாரது அது விஷால் சார் அமைச்சரின் முகம் மலர்ந்தது ஹெல்த் செக்டாரில் கொஞ்ச நேரம் யோசித்தார் அந்த டாக்டர் பேர் என்ன ஆ கிஷன் மிஸ்டர் அசோக் சார் விஷால் அண்ட் கிஷன் உங்கள் டீமில் இருப்பாங்க தேங்க் யூ சார் செத்து போனவங்க எல்லாருக்கும் ஆக்ஸிஜன் எடுத்துக்க முடியல அதான் மரணத்திற்கான காரணம் கிஷன் சொல்ல அசோக் உன்னிப்பாய் கவனித்தான் ஏதோ ஒரு நிகழ்வு இந்த மாதிரி பாதிச்சிருக்கலாம் இல்லையா ஆமாம் சார் நோ ஃபார்மாலிட்டிஸ் கால் மீ அசோக் தேங்க்யூ அசோக் என்ன மாதிரி நிகழ்வாக இருக்க வாய்ப்பு இருக்குது தெரியலை எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்வு மக்களை சுவாசிக்க விடாமல் சாகடிச்சிடுச்சு ஓகே கிஷன் தேங்க்யூ அசோக் ம் இது பற்றி உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் தெரிய வரும்போது விசாரணையை இன்னும் கொண்டு போகும்போது பாதுகாப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் வச்சுக்கிட்டு கூடவே நானும் உங்க கூட இருக்கணும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கிஷன் கண்களில் பயம் தெரிய அசோக்கிற்கு பிரச்சனையின் தீவிரம் புரிந்தது தலையசைத்தான் துடியலூர் என்ஜிஜிஓ காலனி அசோக் சேரில் அமர்ந்திருக்க டேவிட் கார்த்தி இருவரும் மௌனமாய் அசோக்கை பார்த்தனர் இந்த கேஸ் நாம எடுத்திருக்க கூடாது திவ்யா சொல்ல அசோக் புன்னகைத்தான் ஏன் திவ்யா இதில் எதிரி யாருன்னு தெரியாது அதைவிட அவனோட இடத்தை கண்டுபிடிச்சு நாம் அங்கே போனா கூட திரும்பி வருவோமான்னு தெரியாது திவ்யா சொல்ல சிரித்த அசோக் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருக்க திவ்யா கார்த்தியிடம் திரும்பினாள் நீயாவது சொல்லேன் என்ன சொல்லணும் வேண்டாம் என்னால் முடியாதுன்னு வர சொல்லு சொன்ன திவ்யாவை புன்னகையுடன் பார்த்த கார்த்திக் சொன்னான் நீ வேணும்னா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எங்க கூட ஜாயின் பண்ணாத ரெஸ்டெடு என்ன கார்த்தி இப்படி சொல்லிட்ட நான் கவலைப்படுறது உங்களுக்கு ஏதும் ஆகக்கூடாதுன்னு என்னை பத்தி இல்லை சாரி திவ்யா எனக்கு புரியுது எங்களுக்கு அசோக் தான் எல்லாம் அவன் என்ன சொல்றானோ அதை நானும் டேவிடும் தட்டினதே இல்லை கார்த்தி சொல்ல திவ்யா பெருமூச்சு விட்டாள் அருகில் வந்த டேவிட் புன்னகைத்தான் திவ்யாவும் அப்படி கார்த்தி கவலைப்படாத என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா எல்லோரும் சாவும் நல்ல காரியத்துக்காக செத்து போறவங்க மேலே நட்சத்திரமா இருப்பாங்களாம் டேவிட் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் அசோக் அழைத்தான் வழக்கமாக நாம் ஒவ்வொரு கேஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கேஸில் நம்ம ஆரம்பிக்கிறது ஜீரோலேருந்து என்ன நடக்குதுங்கிறது முதல்ல புரியணும் அதுக்கப்புறம்தான் யார் எதுக்கெல்லாம் நமக்கு தெரிய வரும் அதனால் அதனால் எல்லாரும் நிம்மதியாக படுத்து தூங்குங்க நாளைக்கு காலையில் வேலை ஸ்டார்ட் ஆகுது எஸ் அசோக் பொழுது விடிந்திருந்தது கார்த்தி சொல்ல அசோக் நாம் இங்கே இருக்கிறத காட்டிலும் ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கணும் புரியல் அசோக் தான் அறுபது பேர் செத்துருக்காங்க எல்லோரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் ஆக்சிஜன் எடுத்துக்க முடியலைன்னு மட்டும்தான் இருக்குது ஏதோ ஒன்று சுவாசிக்க விடாமல் பண்ணுது அதை இப்போதைக்கு நாம் ஒரு கெமிக்கல்னு நினச்சிக்கலாம் அது என்ன கெமிக்கல் முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீ என்ன பண்ணுறேன்னா தீப்தின்னு கெமிக்கல் ப்ரொஃபஸர் எனக்கு தெரியும் அவங்கள பார்த்து பேசு மனுஷங்களோட பறவைகளோட சுவாசத்தை தடுக்கிற கெமிக்கல் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணு நாம் ஊட்டியில் தங்காமல் குன்னூரில் ஒரு ரிசார்ட்டில் தங்குவோம் விசாரணைக்கு மட்டும் ஊட்டிக்கு போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கலாம் ஓகே அசோக் நீ போகும்போது திவ்யாவை கூட்டிகிட்டு போ அசோக் அவளும் நம்மளும் வேற இல்லை நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் அவன் பேசினா நீ வேணும்னா விலகி இருன்னு சொல்கிறது தப்பு அசோக் சொல்ல கார்த்தி புன்னகைத்தான் ஓகே அசோக் டேவிட் அசோக்கை பார்க்க அசோக் சொன்னான் நாம் போகலாம் டேவிட் அருள்முருகன் உள்ளே அழைக்கப்பட்டார் பிரின்ஸ் புன்னகைத்தான் யார் நீங்கள் அருள்முருகன் தயங்க உட்காருங்க சார் நீங்கள் நீங்கள் முதல்ல உட்காருங்க அருள்முருகன் சேரில் அமர்ந்தார் பிரின்ஸை குழப்பமாக பார்க்க ஒரு டீல் பேசலாம்னு தான் கூப்பிட்டு வர சொன்னேன் டீலா ஆமாம் உங்கள் பேட்டியை பார்த்தேன் பயோவார் பற்றி நல்லா பேசியிருக்கீங்க அருள்முருகனுக்கு புரிந்தது இவன் வில்லங்கமானவன் என்ன சார் என்ன மோசமானவன்னு உங்கள் மூளை சொல்லுதா நூறு சதவீதம் கரெக்ட் பிரின்ஸ் கோணலாய் புன்னகைத்தான் தொடர்ந்தான் உங்கள் சேவை எங்களுக்கு தேவை இன்டர்காமை எடுத்து எட்வர்டை அழைத்தான் இரண்டு நிமிடங்களில் எட்வர்டு அங்கே வந்தான் எட்வர்ட் சாரை கூப்பிட்டு போய் நம்ம லேபை சுற்றி காட்டு சார் என்ன பண்ணணும்னு சொல்லு ஓகே சார் சொன்ன எட்வர்ட் அருள்முருகன் அருகில் வந்து அழைத்தான் வாங்க சார் அருள்முருகன் தயக்கமாய் எழுந்தார் காரை டேவிட் ஓட்ட அசோக் அருகில் அமர்ந்தான் முதல்ல எங்க அசோக் கணபதி ம் கார் கால் மணி நேரத்தில் கணபதியை அடைய சூர்யா ஹோட்டலின் அருகில் கிஷன் நின்றிருந்தான் பெரிய லக்கேஜ் பேக்குடன் காரில் ஏறினான் அசோக் புன்னகைத்தான் என்ன கிஷன் இது எமர்ஜென்சி மெடிசன்ஸ் ஆக்ஸிஜன் கவர் சேஃப்டி ட்ரெஸ் அடுத்து எங்க அசோக் டேவிட் கேட்க புன்னகைத்த அசோக் சொன்னான் ஊட்டி கழுத்து டேவிட் அதிர்ந்து போய் பார்க்க அசோக் கிஷன் இருவரும் புன்னகைத்தனர் கவலைப்படாத டேவிட் பிரச்சனை எந்த அளவில் இருக்குன்னு நமக்கு தெரியணும் அசோக் சொல்ல டேவிட் புன்னகையுடன் தலையசைத்தான் டேவிட் காரை விரட்டினான் அடுத்த இரண்டு மணி நேரங்களில் கார் குன்னூரை அடைய டேவிட் இங்கே வேலன் ஹோட்டல் பக்கத்தில் நிறுத்து அசோக் சொல்ல வேலன் ஹோட்டல் அருகில் காரை நிறுத்தினான் நின்று கொண்டிருந்த விஷால் அசோக்கை பார்த்ததும் மலர்ந்தான் ஹலோ சார் சொன்ன விஷாலை பார்த்து அசோக் புன்னகைத்தான் விஷால் காரில் ஏறிக்கொண்டான் கார் ஊட்டி செல்லும் சாலையில் விரைந்தது கார் ஊட்டியை நெருங்க வெளியே இருந்த மக்கள் அனைவரின் முகங்களிலும் பயத்தை உணர்ந்தான் அசோக் கிஷன் எஸ் அசோக் பிரச்சனை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கும் போல கொஞ்சம் இல்ல ரொம்ப சீரியஸா ம் வெளியே இறங்கி பார்க்கலாமா ம் சொன்ன கிஷன் தான் கொண்டு வந்திருந்த பேக்கிலிருந்து நான்கு மூன்றடுக்கு முகக்கவசங்களை எடுத்து நீட்டினான் இதை எல்லோரும் போட்டுக்கோங்க விஷால் கிஷனை புன்னகையுடன் ஏறிட்டான் இது அவசியமா கண்டிப்பாக அவசியம் இது மட்டும் இல்லை எல்லோருக்கும் எமர்ஜென்சி ஆக்ஸிஜன் பேக்கெட்ஸ் இருக்கு உங்களுக்கு கண் இருட்டுற மாதிரி இருந்தா உடனே ஆக்ஸிஜன் பேக்கெட் எடுத்து இன்ஹேல் பண்ணிடுங்க கிஷன் நீ சொல்றது எனக்கு சரியா புரியலை டேவிட் சொல்ல கிஷன் தொடர்ந்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்னால் ஆபத்து இருக்கு அது நம்மள ஆக்சிஜன் எடுக்க விடாம தடுக்கும் அப்படி தடுக்கும்போது மயக்கம் வரும் ஏன் மரணம் கூட வரும் அந்த மாதிரி நமக்கு நடக்காமல் இருக்கத்தான் முகக்கவசம் ஆக்சிஜன் பாக்கெட் எல்லாமே கிஷன் சொன்னதை கேட்டு அனைவரும் ஒரு நிமிடம் ஒன்றும் பேசவில்லை கார் நகரின் எல்லையை நெருங்க ஆம்புலன்ஸ்கள் அங்கும் இங்கும் சப்தம் எழுப்பியபடி ஓடிக்கொண்டிருந்தன மக்கள் நடமாட்டம் இல்லாமல் தெருக்கள் இருந்தன அசோக் தன் அலைபேசியில் செய்திகளை பார்க்க அதில் ஒரு வீடியோவின் மீது அவன் கவனம் பதிந்தது மக்கள் இப்படி கஷ்டப்படுவதை பார்க்கும்போது என் கண்ணு கலங்குது இவங்க எல்லாரையும் என்னால் காப்பாற்ற முடியும் இன்ஃபேக்ட் இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து தான் நான் என்னோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு எதிர்பார்க்கல டிவியில் பிரின்ஸ் பேசிக்கொண்டிருந்தான் இவங்களுக்கு முதல் கட்டமா நீங்க என்ன பண்ண போறீங்க செத்து போன எல்லோருமே சுவாசிக்க முடியாம அதாவது ஆக்சிஜன் வெளியில இருந்தாலும் உள்ள எடுத்துக்க முடியாம செத்து இருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சா எங்களால ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் ஆக்சிஜன் லெபாரட்டரிஸ் எம்டி பிரின்சர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் அவர் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு டேவிட் டேவிட் அசோக்கை பார்க்க அசோக்கின் நெற்றியில் புருவங்கள் மேலேறி இருக்க டேவிட் புன்னகைத்தான் என்ன அசோக் டவுட்டா இல்லை அசோக் புன்னகைத்தான் ரொம்ப யோசிச்சா மாதிரி தோணுச்சு யோசிச்சேன் ம் இவன் யாரு எதுக்காக இப்போ இப்படி பேட்டி கொடுத்துருக்கான் இவன் என்ன மாதிரியான ஆளுன்னு நோண்டி பார்க்கணும் ஏதாவது உபயோகமாக இருக்குமான்னு யோசிச்சேன் கார் நகரின் எல்லையை தாண்டிவிட யூக்கலிப்டஸ் மரங்கள் காட்டுப் காட்டுப்பகுதியில் காரை செலுத்தினான் டேவிட் இப்போ இங்கே என்ன சார் பண்ண போகிறோம் விஷால் அசோக்கிடம் கேட்க அசோக் புன்னகைத்தான் பல சந்தர்ப்பங்களில் என்ன பண்ண போறோம்னு தான் ஏதாவது பண்ணுவோம் இல்லையா டேவிட் அசோக் கேட்க டேவிட் கிஷன் இருவரும் புன்னகைத்தனர் விஷாலின் அலைபேசி அடித்தது எடுத்து பார்த்த விஷால் ஆர்த்தி என்று தெரிந்து கட் செய்தான் மீண்டும் அலைபேசி அடிக்க அசோக் புன்னகைத்தான் எடுத்து பேசு சாரி சார் அசோக்கிடம் சொன்ன விஷால் அலைபேசியை எடுத்து பேசினான் ஓகே ஆர்த்தி எனக்கு ஒன்றும் நான் நல்லா இருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்காங்க பிரச்சனை ஒண்ணுமில்ல அப்புறம் பேசுறேன் பேசி முடித்த விஷால் புன்னகையுடன் அனைவரையும் ஏறிட நம்ம மேல அக்கறை காட்டுறவங்க கிட்ட நாம பேசாமல் இருக்கக்கூடாது அசோக் சொன்னான் தலையசைத்த விஷால் வெளியே பார்க்க அவன் நின்றிருந்தான் அவன் பார்வை இவர்கள் மீது நிலைத்திருக்க ஏதோ விபரீதம் என்று விஷாலுக்கு புரிந்தது காரை நிறுத்துங்க விஷால் திடீரென்று சொல்ல டேவிட் சடன் பிரேக் போட்டு நிறுத்த கார் குலுங்கியது என்னாச்சு விஷால் அசோக் கேட்க சார் எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கு சொன்னவன் இறங்க முயல அசோக் அவன் கைகளை பற்றி தடுத்தான் பொறு ஏதாச்சும் ட்ராப்பாக பார்க்க போகுது சொன்ன அசோக் சுற்றுமுற்றும் பார்த்தான் யாரும் இருப்பதாக தெரியவில்லை மாஸ்கை அணிந்து கொண்ட விஷால் கதவை திறந்து வெளியே இறங்க நின்றிருந்தவன் சுதாரித்தான் ஓட ஆரம்பித்தான் அதை எதிர்பார்க்காத விஷால் அவனை துரத்தினான் சருகுகள் காலில் மிதிப்பட இருவரும் ஓடினர் நூறடி ஓடியிருப்பான் சட்டென்று நின்றான் புன்னகையுடன் விஷாலை ஏறிட்டான் விஷால் ஒன்றும் புரியாமல் பார்க்க எதிர் திசையில் இன்னும் ஆறு பேர் நின்றிருந்தனர் அவனுடன் வந்து இணைந்து கொண்டனர் என்ன பார்க்கற எது கோடி வந்தேன்னா சும்மாதான் உன்னை இங்க கொண்டு வரத்தான் அவன் சிரிக்க விஷால் அனைவரையும் பார்த்தான் புன்னகைத்தான் அப்ப ஆரம்பிக்கலாமா நீ ஒரு ஆள் நாங்கள் ஏழு பேர் இருக்கோம் சிரிக்கிறியா அணி அதான் ரெடின்னு சொல்லிட்டேனே இன்னும் எதுக்கு பேசிக்கிட்டே நிற்கிற கேட்ட விஷால் தன் அருகில் வந்த ஒருவனை எட்டி உதைக்க அவன் மரத்தில் மோதி கீழே விழுந்தான் அதை பார்த்தவன் கெட்ட வார்த்தையை உதிர்த்தபடி பாய்ந்தான் தன் மீது பாய்ந்தவனை இரு கைகள் குறுக்கே வைத்து தடுத்த விஷால் அவனை தூக்கி மற்றவர்கள் மேல் எறிந்தான் மற்றவர்கள் ஒரே நேரத்தில் அவனை சூழ்ந்து கொள்ள விஷாலின் கண்கள் அவர்களின் அசைவுகளை உன்னிப்பாய் பார்த்து அவர்களை தாக்க விடாது தடுத்தன ஒருவன் தன் கத்தியை உருவியபடி விஷாலின் பின்புறம் பாய அம்மா தலையில் அடிபட்டவன் உருண்டான் எது தாக்கியது என்று பார்க்க அது ஒரு வாட்டர் பாட்டில் கண்கள் மசமசப்பாய் தெரிய தேய்த்து விட்டு கொண்டு நன்றாக பார்க்க அசோக் புன்னகையுடன் நின்றது தெரிந்தது சண்டைன்னா நேருக்கு நேராகத்தான் போடணும் பின்னாடி அடிக்கிறது ரொம்ப தப்பு அசோக் சொல்ல எழ முயன்றவன் முடியாமல் மயங்கினான் விஷாலை சூழ்ந்து நின்றவர்களில் இருவரின் சட்டையை கொத்தாக பற்றிய அசோக் அவர்களை உயரே தூக்கினான் யாருடா நீங்க யார் உங்கள் அனுப்பிச்சது சார் சத்தியம எங்களுக்கு எதுவும் தெரியாது சார் சொன்ன இருவரையும் அப்படியே எரிய கதறியபடி தரையில் விழுந்தனர் விஷால் தன்னை தாக்க முயன்ற இருவரில் ஒருவன் கழுத்தை இருக பற்றி கொண்டான் அவன் சுவாசத்திற்கு திணற அடுத்தவனின் தாடையில் விஷாலின் வலது கால் வெடிக்க அவன் நிலைக்குலைந்து தளர்ந்தான் யாருடா நீங்க சொல்லாம இங்கிருந்து உயிரோட போக முடியாது விஷால் கேட்க அவர்கள் ஒருவரை ஒருவர் பயத்துடன் பார்த்து கொண்டனர் எங்களுக்கு நிஜமா எதுவும் தெரியாது சார் அப்புறம் எதுக்கு எங்களை கண்காணிச்சு வந்தீங்க உங்க எல்லாரையும் அடிக்க சொல்லி பணம் கொடுத்தாங்க சார் ஒருவன் பயந்து போய் சொல்ல அசோக் அவனை நெருங்கினான் யாரு அது தெரியல சார் என்ன சொல்ற உண்மையை தான் சொல்கிறேன் சார் அவனை அன்னைக்கு தான் நாங்கள் பார்த்தோம் யார் என்னன்னு தெரியாமல் யார் காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு வேலை செய்வீங்களா அசோக் கேட்க அவர்கள் தலை குனிந்து நின்றனர் எவ்வளவு கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் ரொம்ப சீப்பாக இருக்குது எங்களோட வேல்யூ அவ்வளவுதானா அசோக் கேட்க விஷால் சிரித்தான் அடிபட்டு கிடந்த ஒருவனை அசோக் அழைத்தான் கண்ணா அண்ணா நீ என்ன பண்ணுறன்னா சொல்லுங்கண்ணா இன்னும் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு காசு கொடுத்து எங்களை அடிக்க சொன்னது யாருன்னு எனக்கு தெரியணும் உங்களுக்கு ஒரு மணி நேரம்தான் டைம் அதுக்குள்ளே அவன் யாரு எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவனோட ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க புரியுதா அண்ணா புரியுதான்னு கேட்டேன் புரியுதுண்ணா தட்ஸ் குட் அண்ணா ம் ஃபோட்டோ அனுப்ப உங்கள் நம்பர் கேட்டவனை புன்னகையோடு பார்த்த அசோக் தன் அலைபேசி எண்ணை சொல்ல ஆரம்பித்தான் நோட் பண்ணிக்க அண்ணா தன் கூட்டாளி அழைக்க தன் காயத்திற்கு மருந்து போட்டு கொண்டிருந்த பழனி திரும்பினான் ம் கொட்டேஷன் கொடுத்த பார்ட்டி வந்திருக்கு அவன் சொல்ல பழனி பரபரப்பானான் தினா அண்ணா அவன் என் கூட பேசும்போது அவனுக்கு தெரியாமல் நீ அவனை ஃபோட்டோ எடு அது அசோக் சாருக்கு அனுப்பிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணா ம் கண்டிப்பாக அனுப்பி ஆகணுமா வாங்கினது மறந்து போச்சா இல்லைண்ணா அப்புறம் கேட்குற அது மட்டும் இல்லை அசோக் சார் பற்றி நிறைய கேள்விப்பட்டேன் அதான் புரியுதுண்ணா தினா தன் அலைபேசியின் கேமராவை ஆன் செய்து ரகசிய இடத்தில் பழனிக்கு எதிர்ப்புறம் யார் வந்தாலும் தெளிவாக தெரிவது போல் ஃபோக்கஸ் செய்து வைத்தான் சற்று நேரத்தில் ஜான் உள்ளே வந்தான் அடிபட்டு கிடந்த பழனியை பார்த்த ஜான் அதிர்ந்தான் என்னாச்சு பழனி உயிர் போகல அவ்வளவுதான் என்ன சொல்ற அவங்க கிட்ட நாங்கள் தப்பிச்சது பெரிய விஷயம் இத சொல்ல வெக்கமா இல்லை எப்படி இருந்தாலும் நீ அவங்க கிட்ட மாட்டுவே அப்போ புரியும் உனக்கு அதை நாங்க பார்த்துக்கிறோம் நீ வாயை மூடு சொன்ன ஜான் வெளியேற முயல எங்க கிளம்புற பழனி எதிரில் வந்து நின்றான் ஜான் திகைப்பாய் அவனை பார்க்க பேசியபடி காசை வச்சுட்டு போ பழனி சொல்ல ஜான் முறைத்தான் நீதான் வேலையை முடிக்கலையே அப்போ ஒன்னு பண்ணு சொல்லு பாதி பணத்தை வச்சுட்டு போ பழனி சொல்ல ஜான் யோசித்தான் ஒரு கட்டை மட்டும் எடுத்தான் இந்தா இதில் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்குது வச்சுக்க அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அதை கண்காணித்து சொல்லு நாங்கள் பார்த்துக்கிறோம் ஜான் சொல்ல பழனி தலையாட்டினான் ஜான் வெளியேறிவிட தினா பழனியை பார்த்தான் அண்ணா ம் இப்போ என்ன பண்ணுறது ஃபோட்டோ ரெடியா ரெடிண்ணா அதை என் நம்பருக்கு அனுப்பு சரிண்ணா பழனியின் மொபைலில் ஜான் ஃபோட்டோவாய் தஞ்சம் புக பழனி அதை அசோக் மொபைலிற்கு அனுப்பினான் அழைத்தான் அசோக் அண்ணா நான் தான் நான் தான்ண்ணா அடிக்க வந்து அடி வாங்கிட்டு போனோமே ஓ நீயா சொல்லு கொட்டேஷன் கொடுத்த பார்ட்டி வந்தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன் வெரி குட் அண்ணா சொல்லு உங்களை பற்றி தெரியாமல் அடிக்க வந்துட்டோம் மனசில் வச்சுக்காதீங்க மன்னிச்சுடுங்க அண்ணா பழனி சொல்ல அசோக் புன்னகைத்தான் யார் அசோக் டேவிட் கேட்க இவன் தான் நம்மளை அடிக்க ஆள் அனுப்பினவன் சொன்ன அசோக் வாட்ஸ்அப் செய்தியை ஓப்பன் செய்து ஜான் ஃபோட்டோவை காட்டினான் அதை பார்த்து டேவிட் திகைத்தான் யார் இவன் கண்டுபிடிக்கலாம் டேவிட் கவலைப்படாத அசோக் புன்னகைத்தான் அதை கொடுங்க சார் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தா அஞ்சே நிமிஷத்தில் இவனோட அட்ரஸ் கிடைக்கும் விஷால் வாங்கி பார்த்தான் தான் அலைபேசிக்கு அனுப்பினான் யாருக்கோ அழைத்தான் ஹலோ ரம்யா ஒரு சின்ன ஹெல்ப் ஒரு அக்யூஸ்ட் ஃபோட்டோ ஒன்று அனுப்புகிறேன் அவன் யார் பேர் என்ன அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வேணும் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் சாஃப்ட்வேரில் செக் பண்ணி ஆதார் நம்பர் கலெக்ட் பண்ணுங்க ஆதார் நம்பர் கிடைச்சதுக்கப்புறம் அட்ரஸ் நோட் பண்ணி எனக்கு அனுப்புங்க பேசி முடித்த விஷால் அசோக்கை புன்னகையுடன் பார்த்தான் சார் ஆள் யாருன்னு இப்போ தெரிஞ்சிடும் விஷால் சொல்ல டேவிட் சிரிப்புடன் கேட்டான் அப்புறம் என்ன தூக்கிட வேண்டியது தானே இல்லை டேவிட் என்ன சொல்கிற அசோக் ஆள் யாருன்னு தெரிஞ்சாலும் அவசரப்படக்கூடாது அவ யாரு எங்கே வேலை செய்கிறான் யாரோட ஆள் எதுக்காக நம்மளை தூக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான் எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்போ நாம் தேடி வந்தவன் இல்லையா இவன் இல்லை அவன் ரொம்ப பெரியவன் அப்படின்னா நமக்கு எல்லா தடயங்களும் முக்கியம் இல்லைன்னா நம்மளால் அவனை நெருங்க முடியாது புரியுது அசோக் அடுத்த ஐந்து நிமிடங்களில் விஷாலுக்கு ஃபோன் வந்தது சொல்லு ரம்யா பேசியவன் முகம் மலர்ந்தது பேசி முடித்தவன் அசோக்கை பார்த்து சொன்னான் அட்ரஸ் கிடைச்சிடுச்சு சார் குட் யாரவன் என்ன பண்ணுறான் அவன் பேர் ஜான் ட்ராவல் ஏஜென்சி வச்சிருக்கிறதா ரெக்கார்டில் இருக்குது இல்லை விஷால் ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சிருக்கிறவன் நம்மளை வந்து தாக்கணும்னு அவசியமில்லை ஆர் கரெக்ட் சார் நாம் இங்கே வரப்போகிறோம்னு தெரிஞ்சு நம்ம நாலு பேரையும் மொத்தமாக தூக்க பிளான் பண்ண ஒருத்தன் சாதாரண வேலை பண்ண மாட்டான் புரியுது சார் இவன் வீட்டு அட்ரஸ் இருக்கா இருக்கு சார் அங்கே போகணும் ஆனால் இவன் இல்லாதப்ப அசோக் புன்னகையுடன் சொல்ல டேவிட் புரிந்து கொண்டான் காரை விஷால் சொன்ன திசையில் செலுத்தினான் முக்கால் மணி நேரத்தில் ஜான் வீட்டை அடைந்திருந்தனர் ஜான் வீட்டில் இல்லை டேவிட் அசோக்கை புன்னகையுடன் பார்த்து கொண்டே இறங்கினான் சார் சொல்லு விஷால் இப்ப நாம என்ன பண்ண போறோம் ஜான் வீட்டுக்குள்ள போய் ஏதாவது தடயம் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்ப ஜான் வந்துட்டா நாம் அவனோட வீட்டை சோதனை பண்ணி முடிக்கிற வரை அவன் வராமல் தான் நல்லது மீறி வந்துட்டான்னா அவனை கொஞ்ச நேரம் மயக்கத்துல வச்சிருக்கணும் அசோக் சொல்ல விஷால் புன்னகைத்தான் எஸ் சார் அசோக் கிஷன் அழைத்தான் சொல்லுங்க டாக்டர் யாரும் எந்த காரணத்தை கொண்டும் ஹேண்ட் கிளவுஸ் மாஸ்க் ரெண்டும் கழட்டிடாதீங்க புரியுது கிஷன் டேவிடும் கிஷனும் காரில் அமர்ந்து யாரும் வருகிறார்களா என்று கண்காணித்தனர் வீடு இருந்தது பூட்டு மாஸ்டர் பஞ்சின் மூன்றாவது சாவிக்கு உயிரை விட்டுவிட அசோக் விஷால் இருவரும் உள்ளே சென்றனர் பரபரவென்று எல்லா இடங்களையும் அலசினர் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அலசியும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை சார் விஷால் கூப்பிட அசோக் நிமிர்ந்தான் ம் இப்ப என்ன சார் பண்றது எங்கே அவன் வர்றதுக்குள்ள தேடிட்டு போயிடலாம்னு தானே நினைச்சோம் ஆமா சார் இப்போ அவன் வர்ற வரைக்கும் காத்திருப்போம் புரியல சார் விஷால் நமக்கு உபயோகமான தகவல் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தோம் கிடைக்கல அப்போ அது கிடைக்க இன்னொரு வழி அவனை பேச வைக்கணும் அதாவது அடிச்சா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்களே அசோக் புன்னகையுடன் சொல்ல விஷால் புன்னகைத்தான் சார் ம் உங்க கூட இருந்தா செம்ம பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற ஃபீல் சார் விஷால் சொல்ல அசோக் சிரித்தான் தூரத்தில் பைக் சத்தம் கேட்க அசோக் விஷால் இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்டனர் டேவிட் ம் காரை பக்கத்து விட்டு முன்னாடி நிறுத்து வர்றவனுக்கு சந்தேகம் வந்து தப்பிச்சிடக்கூடாது ம் டேவிட் காரை தள்ளி நிறுத்தினான் பைக் வந்து ஜான் வீட்டின் முன் நின்றது சார் விஷால் அழைத்தான் இவன் ஜான் இல்லை கரெக்டா ஆமாம் சார் எதுக்கும் இவனும் யூஸ் ஆவான் ஆளை மடக்கணும் ஓகே சார் டேவிட் புரிந்து கொண்ட டேவிட் காரில் இருந்து இறங்கினான் பைக்கில் வந்தவன் டேவிட்டை சந்தேகமாக பார்த்தான் சட்டென்று பிஸ்டலை வெளியில் எடுத்தவன் டேவிட்டின் அருகில் வந்தான் யார் நீ அவன் கேட்க டேவிட் புன்னகைத்தான் அசோக் டீம்ல நானும் ஒருத்தன் யார் அசோக் ஒரு நிமிஷம் சொன்ன டேவிட் காரை பார்த்து அசோக் என்று கூப்பிட அவனும் காரை பார்க்க அவன் கவனம் மாறிய ஒரு நிமிடம் டேவிட்டுக்கு போதுமானதாக இருக்க அவனை எட்டி உதைத்தான் அவன் எகிரிப்போய் விழுந்ததில் பிஸ்டல் தரையில் விழுந்தது டேவிட் அதை எடுத்துக்கொண்டான் அவனை பார்த்து புன்னகைத்தான் யார் நீ நான் யாருன்னு சொல்லிட்டேன் இப்போ டேர்ன் அவன் மௌனம் சாதிக்க டேவிட் பிஸ்டலை அவன் நெற்றியில் வைத்தான் எங்கள் டீமுக்கு ஒரு பழக்கம் இருக்கு அவன் பயமாய் பார்த்தான் என்னன்னு நீ கேட்கணும் என்ன ரெண்டாவது முறை எந்த கேள்வியும் கேட்குற மாதிரி நடந்துக்கிறவங்கள எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அவன் டேவிட்டையே பார்த்தான் என் பேரு பீட்டர் சூப்பர் இது போதும் பீட்டர் மற்றது நம்ம இடத்துல போய் பேசுவோம் எங்க நான் கொண்டு போகிறேன் இல்லை நான் வரமாட்டேன் உனக்கு நான் ஒன்றும் ஆப்ஷன் தரல பீட்டர் நீயா எழுந்து வந்து காரில் ஏறலைன்னா உன் பிஸ்டல் உன்கிட்ட பேசும் பரவாயில்லையா நான் வரேன் டேவிட் பீட்டரை நெட்டி தள்ளியபடி கொண்டு வருவதை காரிலிருந்து புன்னகையுடன் பார்த்தான் அசோக் என்ன சொல்கிற பிரின்ஸ் ஜானை சீற்றத்துடன் பார்த்தான் பீட்டர் மாட்டிக்கிட்டான் நீ பீட்டரை வான் பண்ணலையா பழனி குரூப் கிட்ட அவங்க தப்பிச்சதை நான் எதிர்பார்க்கலை அதான் நானே அவங்கள முடிக்கணும்னு நினச்சேன் இந்த மாதிரி அவங்க என் வீட்டுக்கே வருவாங்கன்னு நினைக்கல பீட்டர் வழக்கமாக என்னை பார்க்க வர்றவன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் உன் வீட்டில் கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜை திரும்ப காட்டு பிரின்ஸ் சொல்ல ஜான் லேப்டாப்பில் அந்த வீடியோவை ஓட விட்டான் அசோக் விஷால் இருவரும் ஜான் வீட்டில் பரபரவென்று தேடுவது அந்த வீடியோவில் பதிவாகி இருந்தது இருவரையும் கோபப்பார்வை பார்த்த பிரின்ஸ் இந்த ரெண்டு பேரும் யாரு தெரியல அசோக்னு ஒரு பேர் மட்டும்தான் நமக்கு இன்ஃபார்மர் சொல்லியிருக்கான் இன்னும் அவன் யாருன்னு ஃபோட்டோ கூட நமக்கு கிடைக்கல பிரின்ஸ் சொல்ல ஜான் தலைகுனிந்து நின்றான் ஜான் சார் பீட்டர் சொல்லிடுவானா சொல்ல மாட்டான் சார் சொல்லக்கூடாது சார் முடிச்சிடு பிரின்ஸ் சொல்ல ஜான் அதிர்ச்சியாக பார்த்தான் சார் என்ன நமக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறவன் ரொம்ப வருஷமாக கூட இருக்கான் சோ வாட் சார் அவன் வாயை திறந்துட்டான் நம்ம எல்லோரும் என்னவாகனே தெரியாது தெரியும்ல தெரியும் சார் அப்புறம் இருந்தாலும் நோ சென்டிமெண்ட் பீட்டர் நாளைக்கு சூரிய உதயத்தை பார்க்கக்கூடாது பிரின்ஸ் சொல்ல ஜான் தயக்கமாய் தலையசைத்தான் சார் ம் பீட்டர் இருக்கிற இடம் பீட்டர் உடம்பில் இருக்கிற சென்சார் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது அசோக் அண்ட் டீம் எங்கே போனாலும் என் பார்வையில் தான் இருக்காங்க கபட புன்னகையுடன் பிரின்ஸ் சொல்ல ஜான் தலையசைத்தான் பீட்டரை முடிச்சுட்டு நைட்டு என் நேரமானாலும் ஃபோன் பண்ணு எஸ் சார் டி எஸ்டேட் கார் உள்ளே சென்று கெஸ்ட் ஹவுஸ் முன் நின்றது அசோக் இறங்கினான் அவனை தொடர்ந்து விஷால் டேவிட் கிஷன் இறங்கினர் பீட்டர் இறங்காமல் இருக்க டேவிட் புன்னகைத்தான் இறங்கு பீட்டர் அவனை வலுக்கட்டாயமாக இறக்கினான் பீட்டர் உள்ளே கொண்டு செல்லப்பட்டான் கிளைமேட் செம்ம குளிர் அசோக் சொல்ல விஷால் புன்னகைத்தான் எனக்கு பழகி போயிடுச்சு சார் எப்படி கேட்ட அசோக்கை பார்த்து புன்னகைத்தான் விஷால் ஆர்த்திக்கு தான் ஓ வாழ்த்துக்கள் எப்ப மேரேஜ் பண்ற மாதிரி இந்த வருஷம் சார் சூப்பர் டேவிட் அருகில் வந்தான் அவனை விசாரிக்கலாமா விசாரிக்கலாம் அதுக்கு முன்னால் முன்னால் எனக்கு டீ வேணும் சூடா ஸ்ட்ராங்கா அசோக் சொல்ல கிஷன் புன்னகைத்தான் அசோக் சொல்லு கிஷன் இதை கழுத்தில் மாட்டிக்க எப்போவும் கழட்டாத என்ன இது இது கேஸ் ரிப்பில்லர் இதை நாம எல்லோரும் போட்டு இருக்கணும் மாஸ்க் ஹேண்ட் கிளவுஸ் கேஸ் ரிப்பில்லர் இத்தனையும் அவசியமா விஷால் கேட்க கண்டிப்பாக அவசியம் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்களால நாம எந்த விதத்திலும் பாதிப்படையாம இருக்கணும் அதுவும் முக்கியம் கிஷன் சொல்ல சரிங்க டாக்டர் விஷால் புன்னகைத்தான் பணியாள் கொண்டு வந்து எல்லோருக்கும் டீ கொடுக்க எடுத்துக்கொண்டனர் டீ எடுத்துக்க டேவிட் சொல்ல பீட்டர் எடுத்துக்கொண்டான் உன் பேர் என்ன நண்பா அசோக் கேட்க பீட்டர் மௌனமாக நின்றான் சரி முதல்ல டீ குடி அப்புறம் பதில் சொல்லு புன்னகைத்தபடி அசோக் சொல்ல பீட்டர் அசோக்கை கோபமாக பார்த்தான் நாங்கள் யாருன்னு தெரியாமல் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க பீட்டர் சொல்ல அசோக் சிரித்தான் யார் நீ எங்க வேலை பார்க்குற எல்லாமே சொல்லு அங்கேயே கொண்டு போய் விட்டுடுறோம் இல்லைன்னா இல்லைன்னா ஒன்னும் இல்லை இந்த கெஸ்ட் ஹவுஸ் தாண்டி எங்கேயும் நீ வெளியே போக முடியாது இதுதான் உனக்கு ஜெயில் சொன்ன அசோக்கை கேலியாக பார்த்தான் பீட்டர் நாளைக்கு காலையில் விடுகிறதுக்குள்ள என் ஆளுங்க வந்து என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க பீட்டர் சொல்ல விஷால் அருகில் வந்தான் பெரிய நெட்வொர்க்குன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் விஷால் கேலியாக புன்னகைக்க பீட்டருக்கு தான் வாய்விட்டு விட்டது தெரிந்தது யார் இவர்கள் எதற்கும் அசராமல் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து தப்ப முடியுமா பீட்டருக்குள் முதன்முறையாய் பயம் எட்டி பார்த்தது ஜான் மணி பார்த்தான் மாலை ஆறு மணி இருட்டு அப்போதே தழுவ ஆரம்பித்திருக்க காரின் மானிட்டரில் பீட்டரின் உடம்பில் பொருத்தப்பட்டிருந்த சென்சார் தான் ஆக்டிவ் என்பதை பச்சை வண்ணத்தில் ஒளிர்ந்து காண்பித்தது தூரம் இரண்டு கிலோமீட்டர் ஜான் யோசித்தான் பீட்டர் அருகில்தான் எங்கோ இருக்க முடியும் அவர்கள் நான்கு பேர் அவர்களை எளிதில் சமாளித்து விடலாம் இருந்தாலும் பழனி அடிவாங்கி வந்திருப்பதால் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் தனக்குள் யோசித்த ஜான் தன் ஸ்னைப்பர் ரைஃபிளை செட் செய்தான் எடுத்து குறிப்பார்த்தான் நீண்ட தூரத்தில் இருந்தவையெல்லாம் துல்லியமாக தெரிய திருப்தியானான் இன்னும் கொஞ்சம் இருட்டட்டும் எவருக்கும் சந்தேகம் வராமல் வேலையை முடித்துவிட்டு போய்விட வேண்டும் பீட்டரோடு சேர்ந்து ஐவருக்கும் மோட்சம் கொடுத்துவிட வேண்டியதுதான் காத்திருந்தான் எனக்கு எதுவும் தெரியாது நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பீட்டர் கேலியாக புன்னகைத்தான் நீ யாரு உன் பேர் என்ன எங்க வேலை பார்க்குற எல்லா விவரங்களும் நீயாவே சொன்னா உனக்கு நல்லது டேவிட் சொல்ல பீட்டர் மௌனமாக இருந்தான் விஷால் அருகில் வந்தான் பீட்டரின் இரு கைகளையும் பின்னால் கட்டினான் என்னை அடிக்க போறியா நான் தயார் சொன்ன பீட்டரை பார்த்து புன்னகைத்த விஷால் கிஷன் அழைத்தான் ரெடி சொன்ன கிஷன் அந்த மருந்தை சிரிஞ்சில் ஏற்றினான் பீட்டர் பயமாய் பார்த்தான் என்னது போட்டதுக்கப்புறம் தெரியும் வேண்டாம் பரவாயில்லையே உன் கண்ணில் பயம் தெரியுது விஷால் சொல்ல கிஷன் பீட்டரை நெருங்கி அவன் தோளில் அந்த மருந்தை செலுத்தினான் ஐந்து நிமிடம் பீட்டருக்கு உணர்விருந்தாலும் தன் கட்டுப்பாட்டை இழக்க தொடங்கினான் விஷால் சொல்லுங்க கிஷன் இப்ப கேளுங்க அவன் ஜாதகத்தையே சொல்வான் கிஷன் புன்னகையுடன் சொல்ல டேவிட் விஷால் இருவரும் பீட்டரை நெருங்கினர் டேவிட் ரெக்கார்டரை ஆன் செய்தான் உன் பேர் என்ன விஷால் கேட்க பீட்டர் பீட்டர் சொல்ல ஆரம்பித்தான் ஜான் ஸ்னைப்பர் ரைஃபிளை காரிலிருந்து கெஸ்ட் ஹவுஸ் ஜன்னலுக்குள் ஃபோக்கஸ் செய்ய உள்ளே இருந்த விஷால் டேவிட் பீட்டர் மூவரும் தெளிவாக தெரிந்தனர் பீட்டரை குறிவைத்த ஜான் ட்ரிக்கரை அழுத்த முயல கார் கண்ணாடியை யாரோ தட்டினார்கள் ஜான் கண்ணாடியை இறக்கிவிட்டான் வெல்கம் ஜான் வெயிட்டிங் ஃபார் யூ அசோக் புன்னகைத்தான் பதறிய ஜான் கண்ணாடியை ஏற்ற முயல அதற்குள் அசோக்கின் மேக்னம் பிஸ்டலிலிருந்து வெளிப்பட்ட தோட்டா ஜான் தலையில் முன்புறம் நுழைந்து பின்புறமாய் வர ஜான் சரிந்து விழுந்தான் தன் அலைபேசியை எடுத்த அசோக் விஷாலை அழைத்தான் சார் பட்சி விரிச்ச வலையில் சிக்கிடுச்சு சூப்பர் சார் என்னாச்சு மோட்சம் அசோக் கெஸ்ட் ஹவுஸில் நுழைந்தான் டேவிட் விஷால் இருவரும் அவனை பார்த்து புன்னகைத்தனர் அவன் வருவான்னு எப்படி சார் உங்களுக்கு தெரிஞ்சது விஷால் கேட்க அசோக் தன் மொபைலை காட்டினான் அதிலிருந்த ஒரு போட்டோவில் பீட்டர் ஜான் இருவரும் ஒன்றாக நின்றிருந்தனர் சார் இது ஜான் வீட்டில் தேடினப்போ கிடச்சிது எதுக்கும் இருக்கட்டும்னு மொபைலில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்போ கூட எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை ஆனால் பீட்டர் விடாமல் சொன்னான் என்னோட ஆளுங்க வருவாங்கன்னு அப்போ எனக்கு தோணுச்சு ஒருவேளை இவன் தான் வருவான்னு இவனை கண்காணிக்கிறதுக்கு பழனிக்கிட்ட சொல்லியிருந்தேன் ஜான் நம்ம எஸ்டேட்டுக்கு கிளம்புறப்பவே பழனி எனக்கு ஃபோன் பண்ணிட்டான் சரி லைட்டாக தட்டு தட்டி தூக்கிட்டு வரலாம்னு வெயிட் பண்ணேன் ஆனால் அவன் ரைஃபில் வச்சு எல்லோரையும் குறிப்பார்த்துக்கிட்டு இருந்தான் உள்ள எப்படியும் பீட்டரை பேச வச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை அப்போது இவன் எதுக்கு அனாவசியமானு முடிச்சாச்சு அசோக் சொல்ல விஷால் பிரமிப்பாய் பார்த்தான் கிரேட் சார் பீட்டர் எதுவும் சொன்னானா எல்லாமே சொல்லிட்டான் சார் வெரி நைஸ் டேவிட் சொல் அசோக் ரெக்கார்ட் பண்ணதை திரும்ப போடு ம் உன் பேர் என்ன பீட்டர் எங்கே ஒர்க் பண்ணுற மௌனம் எங்கே ஒர்க் பண்ணுற இங்கே தான் இங்கேண்ணா எங்க? யானை காட்டில் யானை காடா ஆமாம் அது எங்க இருக்கு? கோத்தகிரி போகிற வழியில் காட்டில் அங்கே என்னவா இருக்க மௌனம் சொல்லு பீட்டர் அடியாள் அடியாள்னா அடியாள் நீ வேலை செய்கிற கம்பெனி பேர் என்ன பிரின்ஸ் லெபார்ட்ரிஸ் அங்கே என்ன பண்ணுறாங்க தெரியாது உண்மையை சொல்லு உனக்கு தெரியும் தெரியாது ஜானுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் ஒன்றா வேலை பார்க்குறோம் எதுக்கு ஜான் வீட்டுக்கு வந்த மௌனம் எதுக்கு ஜான் வீட்டுக்கு வந்த அவனை கொல்ல பீட்டர் சொல்ல விஷால் அதிர்ந்தான் எதுக்கு மௌனம் யார் சொல்லி கொல்ல வந்த மௌனம் விஷால் கிஷன் அருகில் வந்தான் ம் அவன் மயங்கிட்டான் இனி அவனால் பிரயோஜனம் இல்லை அனைத்தையும் உன்னிப்பாய் பார்த்த அசோக் புன்னகைத்தான் விஷால் திகைப்பாய் பார்த்தான் சார் பீட்டர் தான் சொல்லிட்டானே விஷால் பிரின்ஸ் யானை யானைக்காடுன்னு சொல்லியிருக்கான் போதும் மற்றதை நாம பார்த்துக்கலாம் அசோக் சொல்லு கிஷன் அப்போ அந்த யானைக்காடு பகுதியில் கேஸ் வீரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லை மிருகங்கள் பறவைகள் செத்திருக்கும் சாகாத மிருகங்கள் ரொம்ப வயலண்டாக இருக்கும் கவனமாக இல்லைன்னா ஆபத்தாயிடும் சொன்ன கிஷனை பார்த்து அசோக் புன்னகைத்தான் தேங்க்ஸ் சொன்னவன் அழைத்தான் டேவிட் சொல் அசோக் பீட்டர் தான் எல்லாமே சொல்லிட்டானே இனிமே அவன் நமக்கு தேவையா இல்லை அசோக் விட்டுடலாமா விட்டா திரும்ப நம்ம கிட்ட தான் வருவான் இப்போ நாம் மோத போகிறது மனித உயிர்களோட மதிப்பு தெரியாத சயின்டிஃபிக் கிரிமினல்ஸ் கூட அவங்க கிட்ட நாம் மாட்டினா நம்ம உயிரை எடுக்க தயங்காதவங்க நாமளும் அவங்க வழியில தான் போகணும் அதனால் புரியுது அசோக் சொன்ன டேவிடை பார்த்து புன்னகைத்தான் அசோக் சார் எஸ் விஷால் அப்போ அடுத்து யானைக்காடு தானா ஆமாம் ஆனால் நாம் நாலு பேரும் இல்லை என்ன சொல்கிற அசோக் டேவிட் குழப்பமாய் கேட்க இந்த கேங் என்ன பண்ணாங்க ஏன் மக்கள் இப்படி கொத்து கொத்தாக சாகுறாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அது அவ்வளவு ஈஸி கிடையாது அதை கண்டுபிடிச்சு மினிஸ்டர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படியே அந்த ரிப்போர்ட்டில் அந்த கேங்கை அழிச்சிட்டோம்னு இருக்கணும் கிஷன் அதிர்ச்சியாய் பார்த்தான் அசோக் ம் அது நம்மளால் முடியுமா முயற்சி பண்ணுவோம் ரொம்ப ரிஸ்க் வேறு வழி இல்லை சொன்ன அசோக்கை கிஷன் பயமாய் பார்த்தான் விஷால் சார் நமக்கு இன்னும் கொஞ்சம் வெப்பன்ஸ் வேணும் அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார் கிஷன் சொல்கிறது கரெக்டு தான் அந்த லேப் பற்றி தெரியாமல் உள்ளே போகிறது ஆபத்து ஆனால் போகாமையும் இருக்க முடியாது அதனால் அது என்னென்னு தெரிஞ்சுக்க இன்றைக்கி நான் மட்டும் அங்கே போகிறேன் அசோக் சொல்ல மற்ற மூவரும் அதிர்ந்தனர் சார் விஷால் அழைத்தான் ம் உங்கள் கூட நானும் வரேன் உன் ஆர்த்தி பற்றி யோசி நீ வர வேண்டாம் கூட நீங்கள் இருக்கீங்க சார் எனக்கு பயம் இல்லை விஷால் சொல்ல அசோக் புன்னகைத்தான் அசோக் சொல்லு டேவிட் நானும் உன் கூட தான் இருப்பேன் டேவிட் ம் நீ புரிஞ்சுக்கு வேணும்னு நினைக்கிறேன் சர்வசாதாரணமாக இத்தனை பேரை சாகடிச்சுட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பேட்டி கொடுக்குறவனை கண்டிப்பாக அழிக்கணும் நீ வெளியில் இருந்தாதான் எங்களால் முடியாமல் போனாலோ எங்களுக்கே ஏதாவது ஆனாலோ நீ அவங்கள ஏதாவது செய்ய முடியும் அசோக் ம் நீ சொல்கிறத கேட்குற ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகாது பத்திரமா போயிட்டு வாங்க அசோக் கிஷன் அழைத்தான் சொல்லு கிஷன் கேஸ் ரூ பிள்ளைற இருந்து ரெண்டு பேரும் எடுத்துடாதீங்க மாஸ்க் ஹேண்ட் கிளவ்ஸ் ரொம்ப முக்கியம் க்ளீன் ஏர் பேக்கெட்ஸ் கையில் கணிசமாக வச்சுக்கோங்க ஏதாவது ஆபத்துன்னா கால் பண்ணுங்க நான் உடனே வரேன் கண்டிப்பாக கிஷன் விஷால் சார் அப்போ நம்ம கிளம்பலாமா எஸ் சார் சொன்ன விஷாலின் அலைபேசி அடித்தது எடுத்தான் ஆர்த்தி என்னப்பா எங்கே போன காலையிலேருந்து எவ்வளவு முறை ட்ரை பண்ணுறேன்னு தெரியுமா சாரி ஆர்த்தி இங்கே நெட்வொர்க் இல்லை இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா ஆர்த்தி கேட்க விஷால் யோசித்தான் ஒன்றும் பிடிப்படவில்லை தெரியலையே எந்த நாள் இன்னைக்கு உன் பர்த்டேப்பா ஓ புன்னகைத்த விஷால் தொடர்ந்தான் சாரி ஆர்த்தி மறந்துட்டேன் ஹாப்பி பர்த்டேப்பா தேங்க்ஸ் டி பார்க்கணும் போல இருக்கு எனக்கும் எப்போ வருவ ஆர்த்தியின் அந்த கேள்வி விஷாலின் மனதை பிசைந்தது நான் அப்புறம் கூப்பிடவா கொஞ்சம் வேலையாக இருக்கேன் தப்பாக நினச்சிக்காத சச்ச இல்லைப்பா ம் விஷால் ம் மிஸ்யூப்பா பேசி முடித்தவன் தன் மனம் பாரமானதை போல உணர்ந்தான் அதை கவனித்த அசோக் விஷாலின் அருகில் வந்தான் என்னாச்சு நத்திங் சார் நீ வேணும்னா இங்கேயே இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அசோக் சொல்ல விஷால் மறுத்தான் நோ சார் நாம் போகலாம் சொன்ன விஷாலை புன்னகையுடன் பார்த்தான் அசோக் எட்வர்ட் பிரின்ஸின் சாம்பருக்கு வெளியில் காத்திருந்தான் உள்ளே அழைக்கப்பட்டான் சார் வா அவங்க வந்திருக்காங்களா ஆமாம் சார் மொத்தம் எத்தனை பேர் நாலு பேர் சார் வேலையை கரெக்டாக முடிச்சுடுவாங்களா க்ளீனாக முடிச்சுடுவாங்க சார் ப்ரொஃபஷ்னல் கில்லர்ஸ் காசு தான் அதிகமாக வாங்குகிறாங்க சார் அது பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு பேரில் ஒருத்தந்தான் அசோக்காக இருக்கணும் ரெண்டு பேரையும் சாகடிக்கணும் இனிமே கவர்மெண்ட் நமக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க யோசிக்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் கொடூரமாக சாகணும் எஸ் சார் அவங்கள கூப்பிடு எட்வர்ட் வெளியே வந்து அவர்களை அழைத்தான் அவர்கள் நான்கு பேரும் உள்ளே நுழைந்தனர் உயரமாக இருந்தனர் நான்கு பேரும் ரிவால்வர் வைத்திருந்தனர் அவர்களை பார்த்த பிரின்ஸிற்கு அவர்கள் மேல் நம்பிக்கை வந்தது ஜான் கொடுத்திருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பிரின்ஸ் அவர்களிடம் கொடுத்தான் இந்த ரெண்டு பேரும் தான் பிரின்ஸ் சொல்ல அவர்களின் பார்வை சிசிடிவி ஃபுட்டேஜ் மீது விழுந்தது ஃபுட்டேஜில் அசோக் விஷால் இருவரும் பரபரவென்று தேடிக்கொண்டிருக்க அசோக் விஷால் இருவரும் காரில் யானை காட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர் தகவல் பலகை வலது பக்க அம்பு குறியிட்டு யானை காடு இரண்டு கிலோமீட்டர் என்று காட்டியது நான்கு பேரில் ஒருவன் எட்வார்டிடம் சொன்னான் இந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு ஒரு காப்பி வேணும் ஓகே எட்வர்டு அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினான் ஓகே அப்ப நாங்க கிளம்புறோம் ஒரு நிமிஷம் என்ன அவங்க ரெண்டு பேரும் சாதாரணமான ஆளுங்க இல்ல எட்வர்ட் சொல்ல நான்கு பேரும் சிரித்தனர் எட்வர்டை கண்டு கொள்ளாது வெளியேறினர் இருட்டு கனமான போர்வை போல் போர்த்தி இருக்க காரின் இக்னிஷனை அணைத்தான் விஷால் விஷால் சார் அசோக்கை பார்த்தான் இங்கிருந்து நாம் நடந்து போகணும் எஸ் சார் பிஸ்டல் இருக்கா ரெண்டு இருக்கு கத்தி காலில் வா போலாம் அவர்கள் நடந்தனர் கொஞ்ச தூரம் போனவுடன் தூரத்தில் ஆய்வகத்தின் விளக்குகளை பார்த்த அசோக் நின்றான் தான் வைத்திருந்த பேக்கிலிருந்து அதை எடுத்தான் சார் இது சிசிடிவி கேமரா டிடெக்டர் நம்ம பக்கத்தில் சிசிடிவி கேமரா எங்கே இருக்குதுன்னு காட்டி கொடுக்கும் நைஸ் சார் விஷால் சார் நம்ம ஆபத்து எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் இது ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் எந்த மிருகம் எங்கே நிற்கும்னு சொல்ல முடியாது அலர்ட்டாக இருக்கணும் செடேட்டிவ் இன்ஜெக்ஷன் கையில் இருக்கட்டும் எதிரிக்கு நாம் எந்த வாய்ப்பும் கொடுக்காம இருந்தாலே நம்ம பாதி வேலை முடிஞ்ச மாதிரி எஸ் சார் ரெடி ரெடி சார் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கு எது ஆனாலும் அது நம்ம நோக்கம் எதையும் பாதிக்கக்கூடாது எஸ் சார் போலாம் இருவரும் இருட்டை ஊடுருவி சென்றார்கள் செல்லும் வழியில் செடிகள் மிக அடர்த்தியாக இருக்க அவற்றை தாண்டிச் சென்றனர் விஷால் கையில் ஒரு சிறிய பென் டார்ச் இருந்தது சார் விஷால் பதறினான் என்னவென்று திரும்பிய அசோக்கின் கைப்பிடித்து பின்னால் சட்டென்று இழுத்தான் அசோக் ஒன்றும் புரியாமல் பின்னால் வர அவன் தலைக்கு மேலிருந்த ஒரு மரக்கிளையில் இருந்த பாம்பு கீழே விழுந்தது அது ஊர்ந்து செல்ல அசோக் விஷாலை பார்த்து புன்னகைத்தான் தேங்க்ஸ் எஸ் சார் அவர்கள் முன்னேறினார்கள் அசோக்கின் கையில் இருந்த சிசிடிவி டிடெக்டர் அதிர்ந்தது அசோக் சட்டென்று நின்றான் அவன் பார்வை சுற்றுமுற்றும் அலைந்தது சற்று மேலே மரத்தில் ஒரு கேமரா சுற்றியபடி இருந்தது அசோக் ஒன்றும் பேசாமல் விஷாலை கூப்பிட்டு காண்பித்தான் மௌனம் என்பதாக சைகை காட்ட தலையசைத்த விஷால் அசோக்கை பின்தொடர்ந்தான் இருபது அடிகள் நடந்திருப்பார்கள் விஷால் சார் இன்னும் போனா லேப் வந்துடும் இப்போ நம்ம இருந்து வெளியே போறது சேஃப் இல்ல சார் அப்ப என்ன பண்ண போறோம் வெயிட் பண்றோம் சார் வாசலில் இருந்து குரல் வர பிரின்ஸ் நிமிர்ந்து பார்த்தான் ஹெட்வார்டு நின்றிருந்தான் என்ன ஒரு பேட் நியூஸ் சொல்லு ஜான் செத்துட்டான் வாட் எப்போ சாயங்காலம் சார் எப்படி கன்ஷாட் இது நிச்சயம் அவங்க வேலை தான் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டோம் சார் எட்வர்ட் சொல்ல பிரின்ஸ் கத்தினான் எனக்கு அவங்க உடனே சாகணும் சார் ம் அதில் ஒரு சிக்கல் இருக்குது என்ன ஜான் கார் கிடச்ச இடத்துலருந்து ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கிற எல்லா ஹோட்டல் ரிசார்ட்லேயும் பார்த்துட்டோம் அங்கே இவங்க இல்லை கிடைக்கலன்னு சொல்லாத முடியலன்னு சொல்லாத எனக்கு பிடிக்காது அவங்க கிடைச்சிருக்கணும் முடிஞ்சிருக்கணும் புரியுதா எஸ் சார் அந்த பீட்டர் கிடைச்சானா சாரி சார் அவன் ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் தான் சிக்னல் ரேஸ் பண்ணலையா லாஸ்ட்டாக ஜான் வீட்டில் அவன் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கு சார் எட்வர்ட் சொல்ல பிரின்ஸுக்கு எங்கோ சறுக்குகிறோம் என்று தோன்றியது அப்போது அவன் அலைபேசியில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி வந்தது எடுத்து பார்த்தான் அவன் நண்பன் கண்ணபிரான் அவனுக்கு தெரியாத நிழல் உலக தாதாக்கள் யாரும் இல்லாததால் அவனிடம் அசோக்கும் விஷாலும் சேர்ந்திருக்கும் போட்டோவை அனுப்பியிருந்தான் பிரின்ஸ் இவர்கள் இருவரும் யாரென்று விசாரிக்க முடியுமா என்று கண்ணபிரான் அனுப்பிய குறுஞ்செய்தியை ஓப்பன் செய்தான் அசோக்கின் போட்டோவை சிகப்பு மையால் வட்டமிட்டு கண்ணபிரான் குறிப்பு எழுதியிருந்தான் பிரின்ஸ் எல்லாத்தையும் கொஞ்ச நாள் நிறுத்தி நிறுத்திவை கிட்ட மாட்டிக்காத கதையை முடிச்சிடுவான் அதை பார்த்த பிரின்ஸுக்கு ஏசியிலும் குப்பென்று வியர்த்தது ஒன்றும் புரியாதவன் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்து யோசித்தான் அவசரப்பட்டு பதட்டப்பட்டு எதுவும் முடிவெடுக்கக்கூடாது அவர்களை முடிப்பதற்கு ஏற்கனவே நான்கு பேரை அனுப்பியாகிவிட்டது அவர்கள் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் எப்படியும் முடித்து விடுவார்கள் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கண்ணபிரான் சொல்வது போல் எந்த ஆபத்தும் நம்மை தேடி வராது அப்படியே வந்தாலும் நான் ஒன்றும் சொம்பை அல்ல சார் ஒரு கார் வருது வெளியே ம் உரசி பார்க்கலாமா புரியல யார் என்னன்னு விஷால் கேட்க அசோக் யோசித்தான் இப்போதைக்கு உள்ளே செல்வதை விட இது கொஞ்சம் உத்தமமான காரியம்தான் வா விஷால் காரின் எதிரில் போய் நிற்க டிரைவர் திகைத்தான் சட்டென்று நிறுத்தியவன் நீ ஆத்திரமாக கேட்டான் அப்போது உள்ளே இருந்த அந்த நான்கு பேரில் ஒருவன் மொபைலை எடுத்து பார்த்தான் அசோக் விஷால் இருவரும் இணைந்திருக்கும் படம் இருக்க அதிர்ந்தான் ராம் இவனை தேடித்தான் நாம போறோம் இப்ப அவன் சொல்ல அருகிலிருந்த ராம் தன் ரிவால்வரை எடுத்துக்கொண்டு வெளியில் பாய்ந்தான் அவனை தொடர்ந்து உள்ளே இருந்த மற்ற மூவரும் இறங்கினர் நான்கு பேரும் மின்னல் வேகத்தில் தங்கள் ரிவால்வர்களை எடுத்து விஷாலை சுட முயல காரின் இக்னிஷன் அணைக்கப்பட்டு மொத்த இடமும் இருட்டானது ராம் கூட அவனும் இருக்கான்னு நினைக்கிறேன் நான்கு பேரும் அமைதியாயினர் ஏதாவது சத்தம் வருகிறதா என்று உன்னிப்பாக கவனித்தனர் ஒருவன் மட்டும் தன் மொபைலை வெளியில் எடுத்தான் அதிலிருந்த வெளிச்சத்தை சுற்றிலும் பாய்ச்ச முயல தனக்கு எதிராக அசோக் புன்னகைத்ததை கண்டவன் சுட முயல அதற்கு வாய்ப்பளிக்காமல் அசோக்கின் கையில் இருந்த கத்தி அவன் கழுத்து நரம்பில் இறங்கியிருந்தது அவன் கீழே விழுந்த சத்தத்தை கேட்டதும் மற்ற மூவரும் தங்கள் மொபைலில் டார்ச் லைட்டை ஒளிர வைத்தனர் ராம் சலீம் செத்துட்டான் ராம் உச்சக்கட்ட கோபமானான் எங்கடா அவனுங்க இன்னைக்கு நாம ரெண்டுல ஒண்ணு பார்க்காம போறதில்ல செடியில் ஏதோ அசைவு தெரிய காட்டுத்தனமாக அங்கே சுட ஆரம்பித்தார்கள் வெங்கட் அவனுங்க அங்க இல்லை ம் வெங்கட் மெதுவாய் முன்னேறினான் சட்டென்று அவன் பார்வைக்கு விஷால் கிடைக்க அவன் குறிவைப்பதற்குள் விஷால் அவனை தூக்கி தலைகீழாக வீசினான் அவன் அலறல் சத்தத்தை கேட்ட மற்ற இருவரும் அங்கே ஓடிவர விஷால் புன்னகைத்தான் இருவரும் ஒரே நேரத்தில் ரிவால்வரை உயர்த்த ஒருவனை அசோக்கின் பிஸ்டலிலிருந்து வந்த தோட்டா ரத்தமாய் சிதற வைத்திருக்க அடுத்தவன் அசோக் காலின் கீழ் கிடந்தான் அவனை பார்த்த அசோக் புன்னகைத்தான் தன்னுடன் வந்த மற்ற மூவரும் இறந்துவிட்டார்கள் என்பதை நம்ப முடியாதவன் அசோக் விஷால் இருவரையும் அதிர்ச்சியாக பார்த்தான் சார் எஸ் விஷால் இவன் நமக்கு தேவைப்படுவானா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா இவனால் நமக்கு எந்த பயனும் இல்லை சார் உள்ளே இருக்கிறவன் ஏதாவது சொன்னா உண்டு ஓகே சார் அப்போ இவனை என்ன பண்ணுறது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே போயிட்டாங்க இவனுக்கு தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் அசோக்கின் பிஸ்டல் அவனை குறிப்பார்த்தது வேண்டாம் வேண்டாம் உயிர் மேலே ரொம்ப ஆசையா சரி உயிரோடு விடுற யார் நீ சார் உங்களையும் ம் சொல்லு இவரையும் கொல்லணும்னு எங்கள் நாலு பேரையும் வர வச்சாங்க யார் எட்வர்ட் எட்வர்ட் பெயர் அசோக்கின் மனதில் பதிந்தது சரி மிச்சம் நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன் நீ போய் சேரு அசோக் சற்றும் தாமதிக்காமல் அவனை சுட அவன் சரிந்தான் சார் காசுக்கு கொலை பண்றவன் வேற எங்கேயாவது வேற யாரையாவது கொலை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் போய் சேரட்டும் அசோக் சொல்ல விஷால் புன்னகைத்தான் அவர்கள் இருவரும் ஆய்வகத்தின் மிக பிரம்மாண்டமான கேட்டை நெருங்கிய அதே வேளையில் நான்கு பேரில் குற்றுயிராக இருந்த ஒருவன் மட்டும் தன் அலைபேசியில் பிரின்ஸுக்கு செய்தியை அனுப்பி கொண்டிருந்தான் அவங்க எங்களை கொண்டுட்டாங்க உள்ள வந்துகிட்டு இருக்காங்க பிரின்ஸ் முகம் கடுமையானது இன்டர்காமில் எட்வர்டை அழைத்தான் சார் என் ரூமுக்கு வா எஸ் சார் அடுத்த இரண்டாவது நிமிடத்தில் எட்வர்ட் பிரின்ஸ் முன்னால் நின்றான் அந்த நாலு பேரும் அவங்கள கொண்டுடுவாங்களா கண்டிப்பாக சார் அவங்க ப்ரொஃபஷ்னல் கில்லர்ஸ் பிரின்ஸ் எட்வர்டையே பார்த்தான் இந்த மெசேஜை பாரு எட்வர்ட் பார்த்தான் சார் இது அவங்க நாலு பேரும் செத்துட்டாங்க சார் உன்னை கூட வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார் நீ ஒன்று பண்ணு சார் இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கோம் செக்யூரிட்டி சேர்த்து மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் சார் அவங்கள வார்னிங் கொடுத்து கிளாஸ் ரூமில் அடிச்சுடு எஸ் சார் கண்ணாடி பாக்ஸ் எத்தனை இருக்குது இப்போ நாலு இருக்குது சார் கேட்டில் வச்சு அதில் ஒன்று திறந்துடு சார் எட்வர்ட் பயங்கரமாய் அதிர்ந்தான் நீ இல்லையா ஜென்ரோபோ வச்சு திறக்க வச்சுடு சார் ம் ஏற்கனவே நிறைய பேர் செத்துட்டாங்க சார் திரும்பவும்னா ஜனங்க பாவம் சார் எப்ப இருந்தியா மாறின அதுக்கு இல்லை சார் தோணுச்சு வர்றவங்க ரெண்டு பேரும் சாதாரண இல்லை நம்மளால நேராக அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஜென்ரோபோ வச்சு கண்ணாடி பாக்ஸை கேட்ல திறக்க வச்சா அவங்க இருந்ததுக்கு அடையாளமே இல்லாம போயிடுவாங்க சார் ம் இது நமக்கும் ரிஸ்க் ஒரு நாள் முழுக்க நாம் எல்லோரும் லேபில் இருந்து வெளியே போக வேண்டாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்டென்சிட்டி கம்மியாகும் சார் வேறு வழி இல்லை எட்வர்ட் எஸ் சார் போ போய் நான் சொன்னதை செய் எஸ் சார் தன் சாம்பருக்கு போன எட்வர்ட் இன்டர்காம் எடுத்து மேனேஜர் சோழனை அழைத்தான் யூனிட் ஒன் எஸ் சார் எட்வர்ட் சார் இமீடியட்டாக எல்லாரையும் கிளாஸ் ரூமில் அசம்பிள் பண்ணு எஸ் சார் ஜென்ரோபோ கேட்டுக்கு போகணும் ஏதாவது அசம்பாவிதமா சார் இல்லை ஒரு மேஜர் கிளாஸ் பாக்ஸ் ரோபோவை திறக்கவை மை காட் சார் என்ன சொல்கிறீங்க என்னை எதுவும் கேட்காத கிளாஸ் ரூமில் நாம் நாளைக்கு வரைக்கும் இருக்கணும் ஆக்ஸிஜன் சப்ளை எதுக்கும் செக் பண்ணு இருபத்தி ரெண்டு பேர் புரியுது சார் சோழன் சார் நமக்கு டைம் அதிகமாக இல்லை எஸ் சார் பேசிய சோழன் லேபின் ஒரு அறைக்கு ஓடினான் கவச உடையை அணிந்தான் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் கண்ணாடி பேழைகள் இருக்க பயமாய் பார்த்தான் மிக கவனமாய் ஒரு கண்ணாடி பேழையை வெளியே எடுத்தான் யூனிட் ஒன்றிற்கு நடந்தான் இருந்த கண்ணாடி பேழை அவன் இதய துடிப்பை எகிரச் செய்தது ஜார்ஜ் சோழன் அழைக்க தயாராக காத்திருந்த ஜார்ஜ் முன்னால் வந்தான் ரெடியா சார் என்ன ஒரு சிக்கல் ஜார்ஜ் முகத்தில் பதட்டம் சோழன் பதறினான் என்ன சிக்கல் ரோபோ எராடிக்கா பிஹேவ் பண்ணுது அசோக் தன் ரிவால்வரின் லாக்கை ரிலீஸ் செய்தான் சார் ம் போலாமா பிஸ்டல் கையில் இருக்கட்டும் செக்யூரிட்டி யார் வந்தாலும் சுட்டுடு கவனம் எஸ் சார் கேட்டை தள்ளிய அசோக் உள்ளே பார்க்க யாரும் இல்லை அசோக் திகைத்தான் சார் ம் யாருமே இல்லையே சார் வா வெளியில் போகலாம் சார் சீக்கிரம் சொன்ன அசோக் விஷால் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியில் வந்தான் விஷாலுக்கு ஒன்றும் புரியவில்லை சார் ம் என்னாச்சு உள்ளே யாரும் இல்லை அப்போ நம்ம போயிருக்கலாமே சார் செக்யூரிட்டி கேபின்லேயும் யாரும் இல்லை ஆனால் லைட் எரிஞ்சுது புரியல சார் நாம் வருவோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு அப்போ ஏன் சார் அவங்க நம்மளை அட்டாக் பண்ணலை யார் சொன்னாங்க பண்ணலைன்னு சார் இப்போல்லாம் ஒருத்தனை அழிக்க நேருக்கு நேராக சண்டை போடணும்னு தேவையில்லை புரியுது சார் அவங்க என்னமோ திட்டம் போட்டு இருக்காங்க அது என்னன்னு தெரியல இப்போ என்ன சார் பண்றது திரும்பி போறோம் சார் இங்க ஒரு லேப் இருக்கு இதுதான் இத்தனை பேர் சாவுக்கு காரணம்னு தெரிஞ்சிருக்கு அன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்தானே பிரின்ஸ் அவன் லேப்ல இருந்து வெளியே வருவான் அவனை தூக்கணும் அதுக்கப்புறம் இந்த லேபுக்கு வரலாம் கம்ப்ளீட்டா அழிக்க அசோக் சொல்லி முடிக்க விஷால் பெருமையாக பார்த்தான் எப்படி சார் அவ்வளவு விஷயம் கவனிச்சிங்க நம்மளை தாக்க யாரும் வரலை அது சந்தேகமாச்சு செக்யூரிட்டி கேபின்ல லைட் போட்டுட்டு எல்லாரும் இருந்தாங்க அது இல்லை என் கூட நீ இருக்க உன்னை திரும்பி பத்திரமா உன் கிட்ட ஒப்படைக்கணும்னு உள்ள தோணும் அசோக் சிரிக்க விஷால் நெகிழ்ந்தான் போலாம் வா அவர்கள் நடந்து காரை அடைந்த அதே நொடியில் ஜென்ரோபோ கண்ணாடி பிழையை கேட்டில் உடைத்தது அடுத்த ஐந்து நிமிடங்களில் ஒரு பாம்பு கடுமையாய் சீறியது துடித்தது தரையை ஆவேசமாய் கொத்தியது பரிதாபமாய் இருந்தது மரங்களிலிருந்த பறவைகள் கீழே விழுந்து துடித்தன அசோக் காரில் ஏறப்போனவன் அந்த சத்தத்தை உன்னிப்பாய் கேட்டான் என்ன சத்தம் அது யானை ஒன்றின் பயங்கரமான பிளிரல் அருகில் எங்கோ யானை இருக்கிறது விஷால் சார் நான் டிரைவ் பண்றேன் இந்த பக்கம் வா ஏறினான் இரண்டு பக்கமும் கண்ணாடியை ஏற்றியவன் காரை ஸ்டார்ட் செய்து கவனமாய் இரு பக்கமும் பார்த்தபடி ஓட்டினான் ஆறாவது நிமிடத்தில் அந்த யானை கண்ணில் பட்டது அசோக் சட்டென்று காரின் முகப்பு விளக்கை அணைத்தான் சார் ம் போயிடலாமா இருக்கு அது போனாதான் நாம போக முடியும் அசோக் பார்த்து கொண்டிருக்கவே யானை மீண்டும் பிளிறியது காரை தாக்குமோ அசோக் பார்வை அதன் மீதே இருக்க அது காட்டிற்குள் செல்ல முனைந்தது நான்கடிகள் விலகிப்போன யானையின் வாயிலிருந்து இரத்தம் வந்தது சார் விஷால் பதறினான் கார்கதவை திறக்கப் போனவனை வேண்டாம் கத்தினான் அசோக் யானை கீழே விழுந்து துடித்தது உடல் மொத்தமும் நீளமானது அசோக் கண்களை மூடிக்கொண்டான் சார் ம் நாமளும் இப்படி ஆகியிருப்போமோ இந்நேரம் நம்ம கிட்ட கேஸ் பில்லர் இருக்கு ஆனா எவ்வளவு தூரம் எஃபெக்ட்னு தெரியாது சார் ம் அவன் பயங்கரமானவனாக இருக்கான் சார் பயமாக இருக்கா இல்லை சார் அவனை சும்மா விடக்கூடாது அவன் விதி நம்மளால தான் முடியணும்னு இருந்தா விட்டு போகாது வெளியே யானை அடங்கி இருந்தது அசோக் காரை ஸ்டார்ட் செய்தான் அசோக்கும் விஷாலும் தாங்கள் தங்கியிருந்த எஸ்டேட்டின் கெஸ்ட் ஹவுஸை அடைந்தனர் கார்த்தி திவ்யா இருவரும் அசோக்கை பார்த்து புன்னகைத்தனர் எப்போ வந்தீங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு போன காரியம் என்னாச்சு காயா பழமா அசோக் கேட்க கார்த்தி புன்னகைத்தபடி சொன்னான் பழுத்த பழம் தீப்தி மேடம் என்ன சொன்னாங்க பொட்டாசியம் சைனைடு வாட் பொட்டாசியம் சைனைடு காற்றில் கலந்துட்டா அது ஹைட்ரஜன் சைனைடு ரிலீஸ் பண்ணும் பொட்டாசியம் சைனைடு ரொம்ப ஆபத்தானது ஹைட்ரஜன் சைனைடு அதைவிட ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த ஹைட்ரஜன் சைனைடு ஆன உடனே ஆக்சிஜன் யாரும் எடுக்க முடியாமல் பண்ணிடும் அதான் மனுஷங்களும் சரி மிருகங்களும் சரி கொத்து கொத்தா சாக காரணம் ஹைட்ரஜன் சைனைடு உடம்போட விஷத்தன்மையை பல மடங்கு அதிகப்படுத்தி உள்ளுறுப்புகளை கொலாப்ஸ் பண்ணும் மரணம் ரொம்பவும் வலி மிகுந்தது இதுதான் தீப்தி மேடம் சொன்னாங்க அசோக் மணக்கண்ணில் யானை துடித்து இறந்தது வந்து போனது கார்த்தி இப்போ எனக்கு எல்லாமே புரியுது என்னது அந்த பிரின்ஸ் ஆக்ஸிஜன் லெபார்ட்ரிஸ் எம்டி இப்படி அபாயகரமான கெமிக்கலை வச்சு ரிசர்ச் பண்ணுறான் வேணும்னே ஹைட்ரஜன் சயனைட் கேஸ் லீக் பண்ணி இவ்வளவு அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கான் என்னோட கெஸ் அவன் அவனோட ப்ராடக்ட்ஸுக்கு செயற்கை டிமாண்ட் கொண்டு வர இப்படி பண்ணியிருக்கலாம் ப்ராடக்ட் ஆக்சிஜன் சொன்ன அசோக் யோசித்தான் கார்த்தி சொல் அசோக் இன்னும் அந்த பிரின்ஸ் பார்வையில் படாதவன் நீ மட்டும்தான் சொல்லு நான் என்ன பண்ணணும் அசோக் சொன்னான் இடியட் நான் சொன்னா எது வேணாலும் செய்வீங்களா புத்தி வேண்டாமா பிரின்ஸ் கோபமாய் கத்தினான் அந்த ரெண்டு பேருக்காக தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ண சொன்னேன் ஆனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க சிசிடிவி கேமராவில் அசோக்கும் விஷாலும் கேட்டை தாண்டி வெளியே செல்வதை பார்த்த பிரின்ஸ் கோபம் பல மடங்கு அதிகமானது எட்வர்ட் ஒன்றும் சொல்லாமல் கையை பிசைந்தபடி பாவமாய் பார்த்தான் சார் சொல்லு ஒருவேளை அவங்க வெளியே செத்து கிடந்தாங்கண்ணா அசோக்கை பற்றி தெரியாம நீ பேசுகிறேன் இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை சொன்ன பிரின்ஸ் தன் மொபைலை எடுத்தான் கண்ணபிரானுக்கு அழைத்தான் ஹலோ நான் பிரின்ஸ் சொல்லு கண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன பண்ணணும் அந்த அசோக்கையும் கூட இருக்கிறவங்களையும் காலி பண்ணணும் பிரின்ஸ் சொல்ல மறுமுனையில் கண்ணபிரான் அதிர்ந்தான் என்ன பேசுற நீ என்னோட மெசேஜை பார்த்தியா இல்லையா மெசேஜ் பார்த்த வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருக்கான் அசோக்கை கொல்ல ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு பணம் எவ்வளவு நாளும் பரவாயில்லை பணத்துக்காக இல்லை அவன் பேர சொன்னால் யாரும் வரமாட்டாங்க அதான் யோசிக்கிறேன் எப்படியாவது ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணு கண்டிப்பாக வேலையை முடிக்கிற மாதிரி ம் பிரின்ஸ் கண்ணபிரானிடம் பேசிவிட்டு வைக்க அவன் மொபைல் மீண்டும் அடித்தது எடுத்து பார்த்தான் புதிய எண் ஹலோ சார் கிட்ட கொஞ்சம் பேசலாமா பெண் குரல் ஸ்பீக்கிங் சார் நான் சித்ரா ஸ்கை டிவி ஓ எஸ் சொல்லுங்கள் அன்னைக்கு நீங்கள் ஒரு சேனலில் கொடுத்த இன்டர்வியூ மாதிரி எங்களுக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா சி ஐ எம் பிஸி சார் ப்ளீஸ் அதிக நேரம் வேண்டாம் ஒரு டென் மினிட்ஸ் போதும் எங்கே வரணும் மை காட் Thank you, சார் தேங்க் யூ ஸோ மச் எங்கே வரணும் சொல்லுங்கள் எங்கள் சேனல் ஆஃபீஸ்க்கு வந்தால் போதும் இங்கே பக்கத்துலயே லான் இருக்குது அதில் நடந்துகிட்டே பேசுகிற மாதிரி ஓகே எப்போ வரணும் உங்கள் கன்வீனியன்ட் டைம் சார் நாளைக்கு மார்னிங் வரேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் என்ன சொன்னா அசோக் கேட்க வரேன்னு சொல்லிட்டான் திவ்யா புன்னகைத்தாள் இந்த அவனை மிஸ் பண்ணக்கூடாது தூக்கிடணும் அசோக் சொல்ல டேவிட் தலையசைத்தான் ஆனா அவனுக்கு சித்ரா யாருன்னு தெரிஞ்சிருந்தா விஷால் கேட்க குட் கொஸ்டின் ஆனா சேனல் காம்பவுண்டுக்குள்ள வரும்போதே அவனை தூக்க போகிறோம் உள்ளே போய் சித்ரா இருக்காளா இல்லையான்னு அவன் பார்க்க வேண்டிய அவசியமே வராது அசோக் சொல்ல விஷால் தலையசைத்தான் டைம் ஏதாவது சொன்னானா இல்ல அசோக் நாளைக்கு மார்னிங் வரேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான் கிஷன் எஸ் அசோக் கேஸ் ரிப்பில்லர் பத்தி ஒரு டவுட் ம் அது எல்லா சூழ்நிலையிலும் பயன்படுத்தலாமா இல்லை இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக போகும்போது அந்த ரெப்பல்லரால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நிமிடம் யோசித்த அசோக் அனைவரையும் அழைத்தான் நாளைக்கு நான் விஷால் டேவிட் கார்த்திக் நாலு பேரும் அங்கே போகிறோம் அவன் கண்டிப்பாக தனியாக வரமாட்டான் அவன் கூட யாராவது இருப்பாங்க நாம் நாலு பேரும் ஒன்றா இருக்க வேண்டாம் கொஞ்சம் தூரத்தில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கணும் அவன் யார்கிட்ட மாட்டினாலும் சரி நாளைக்கு அவன் தப்பிக்கக்கூடாது என்ன அருள்முருகன் எப்படி இருக்கீங்க பிரின்ஸ் புன்னகைக்கு அருள்முருகன் அவனை கோபமாய் பார்த்தார் நீ இன்னும் என்னை எப்படி சித்திரவதை பண்ணினாலும் சரி நீ கேட்குறதை நான் தர மாட்டேன் கத்திய அருள்முருகனை கேலியாக பார்த்த பிரின்ஸ் சொன்னான் நான் கேட்டதை செஞ்சு தர வரைக்கும் நீங்கள் வெளியுலக பார்க்க போறதில்ல என் உயிரே போனாலும் சரி அது நடக்காது இதுவரைக்கும் நான் நினச்சது இந்த உலகத்துல நடக்காமல் போனதே இல்லை உன்ன மாதிரி ஆணவமாக பேசின பல பேர் அழிஞ்சு போகிறத நான் பார்த்துருக்கேன் என்ன சயின்டிஸ்ட் சாபம் தரீங்களா சாபம் இல்லை நடக்க போகிற உண்மை இந்த பிரின்ஸ் மேல கை வைக்க இன்னொரு ஆம்பளை பிறந்து தான் உண்டு பிறந்துட்டான் என்ன சொல்கிறீங்க கை வைக்கிறது மட்டும்தான் நடக்கலை அதுவும் சீக்கிரமாகவே நடக்கும் அப்படி என் மேலே கையை வைக்கிறதுக்கு எவன் இருக்கா விஷால் சீக்கிரமாக எழுந்திருந்தான் தரையில் சம்மணமிட்டு பிராணயாமம் செய்தவனை டேவிட் புன்னகையுடன் பார்த்தான் டெய்லி உண்டா எது பிராணயாமம் உண்டு நல்லது அவ்வளவு சீக்கிரம் எதுக்கும் ஆக மாட்டோம் நெருக்கடியான நிலையில் மூச்சை நிறுத்தி சுவாசிக்க ரொம்ப நல்லது சூப்பர் எல்லாரும் எங்க அசோக் வெளியில் இருக்கான் கார்த்தியும் கிஷனும் இன்னும் தூங்கிட்டிருக்காங்க விஷால் புன்னகைத்தான் பிரின்ஸ் மணி பார்த்தான் காலை எட்டு மணி பத்து மணிக்கு ஸ்கை டிவிக்கு நேரம் ஒதுக்கியாகிவிட்டது இரவு கண்ணபிரான் அழைத்திருந்தான் நார்த் இந்தியன் கேங் ஒன்று இருக்கு ஏழு பேரும் எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்க யாரை கொன்னாலும் சித்திரவதை பண்ணி கொள்வாங்களாம் ஆனா காசு ரொம்ப ஜாஸ்தி கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷம் கண்ணா அந்த ஏழு பேரும் எவ்வளவு கேட்டாலும் நான் தரேன் அந்த அசோக்கும் அவன் கூட இருக்கிற எல்லாரும் சித்திரவதைப்பட்டு சாகட்டும் ம் கண்ணா சொல்லு அந்த ஏழு பேரையும் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஸ்கை டிவி ஆஃபீஸுக்கு வர சொல்லிடு அங்கே என்ன அங்கே தான் நான் வருவேன்னு நம்பிக்கிட்டு அவங்க வருவாங்க அவங்க கதையை அங்கேயே முடிக்க சொல்லு அவங்க அங்கே வராங்களா ஆமா என்னை பிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு ட்ராப் போட்டாங்க இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பிரின்ஸ் சிரித்தபடி சொல்ல மறுமுனையில் கண்ணபிரான் சிரித்தான் உனக்கு எப்படி தெரிஞ்சது ட்ராப்புன்னு அவங்க ஃபோன் பண்ணும்போது அந்த சித்ரா என் தானே இருந்தா இன்னும் நீ மாறலையா அப்பப்போ டென்ஷன் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் பிரின்ஸ் சிரித்தான் நாளைக்கு என்னை பிடிக்கிறதுக்கு பயங்கரமான திட்டத்தோடு வருவாங்க வர்ற எல்லாரும் சாகரத்துக்கு முன்னாடி முடிஞ்சா ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்ப சொல் விஷால் அசோக் அழைத்தான் சார் கார்த்தி கூட கிளம்பு சார் சேனல் ஆஃபீஸுக்கு நானும் டேவிடும் போகிறோம் ஓகே சார் கார்த்தி கூட கார்த்தி சொல்வான் ஓகே சார் கார்த்தி சொன்னது ஞாபகம் இருக்கா ம் ஓகே கிளம்பு விஷால் கார்த்தி இருவரும் புறப்பட்டனர் கார்த்தி சொல்லுங்க வாங்க போங்கெல்லாம் வேண்டாம் விஷால் புன்னகைத்தான் தேங்க்ஸ் விஷால் எங்கே நாம என்னை ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க எங்க கார்த்தி சொல்ல விஷால் அதிர்ந்தான் டேவிட் ம் ரிவால்வர் எங்கே எடுத்துட்டேன் ம் அவள் மாட்டுவானா கண்டிப்பாக மாட்டுவான் அசோக் கிஷன் ஓடி வந்தான் சொல்லு கிஷன் ரிப்பில்லர் ஒர்க் ஆகலைன்னா வெளிக்காத்த கண்டிப்பாக சுவாசிக்காத ஆக்ஸிஜன் கவர் தேவையான அளவுக்கு இருக்கா இருக்குது கிஷன் தேங்க்ஸ் டேவிட் போலாமா ம் அசோக் ஏறிக்கொள்ள டேவிட் காரை ஸ்டார்ட் செய்தான் ஸ்கை டிவி ஆஃபீஸை நோக்கி கார் விரைந்தது கண்ணா பிரின்ஸ் கண்ணபிரானை அழைத்தான் சொல்லு பிரின்ஸ் கில்லர் பாய்ஸ் எங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்களா அவங்க அங்கே தான் இருக்காங்க சூப்பர் நான் அங்கே வருவேன்னு நம்பி வந்து சாக போகிறாங்க பிரின்ஸ் ம் எனக்கு இப்போ கூட பயமாக இருக்குது ஏன் அந்த அசோக் சாதாரணமானவன் இல்லை மாட்டினா விபரீதம் ஆயிடும் எதுக்கு அனாவசியமாக பயப்படுற நீ ஒன்று பண்ணு சொல்லு அந்த அசோக் வந்துட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கில்லர் பாய்ஸை ஆரம்பிக்க சொல்லு ம் கார் சேனல் ஆஃபீஸில் நுழைந்தது அசோக் டேவிட் இருவரும் இறங்கினர் யார் இவர்கள் இவர்கள் பார்வை சரியில்லையே அசோக் அங்கே பேசிக்கொண்டிருந்த ஏழு பேரையும் பார்த்தான் பிரின்ஸ் வருகிறானா வெளியில் பார்த்தான் யாரும் வரவில்லை மணி பத்தை தாண்டி இருந்தது அந்த ஏழு பேரில் ஒருவனின் அலைபேசி அடிக்க அவன் எடுத்து பேசினான் ஜி ஹாஞ்சி அடுத்த நிமிடம் ஏழு பேரும் வெட்டுக்கத்திகளுடன் அசோக் டேவிட் இருவரையும் நோக்கி ஓடி வந்தனர் ஒரு நிமிடம் திகைத்த அசோக் சுதாரித்து கொண்டான் டேவிட் உஷார் சொன்ன அசோக்கின் ரிவால்வரில் இருந்து தெரித்த தோட்டா ஒருவனை துள்ளிவிடச் செய்ய ஆறு பேரும் அவனை பார்த்தனர் சட்டை செய்யாது அசோக் டேவிட் இருவர் மீதும் பாய்ந்தனர் ஒருவனின் வெட்டுக்கத்தி டேவிடின் கழுத்தை நோக்கி வேகமாக இறங்க அசோக் தன் வலது காலால் மிக வேகமாய் அவன் நெஞ்சில் உதைக்க தள்ளிப்போய் விழுந்தான் உடனே எழுந்து கொண்டான் சிரித்தான் மற்றவர்கள் ரவுண்டு கட்ட அசோக் புன்னகைத்தான் டேவிட் ரெடியா ம் டேவிட் ஒருவனை கையால் பிடித்தபடி மற்றொருவன் கால்களுக்கு இடையில் உதைக்க அவன் சுருண்டு விழுந்து துடித்தான் கையில் பிடித்திருந்தவனை அப்படியே மேலே தூக்கி அவன் வயிற்றில் தன் வலது கையால் அழுத்தமாய் குத்த அவனுக்குள் பிரளயம் ஒருவன் வீசிய வெட்டுக்கத்தி அசோக்கின் தோள்பட்டையை உரசியபடி செல்ல அசோக் தன் ரிவால்வரை எடுத்தான் தம்பி குறி தப்பவே கூடாது எப்படி தெரியுமா அசோக் கேட்க அவன் பயமாய் பார்த்தான் இப்படி தோட்டா நெற்றியை துளைக்க மடங்கி விழுந்தான் மீதமிருந்தவர்கள் எழுந்து வர அசோக் டேவிட்டிடம் கேட்டான் டேவிட் டைம் ஆகிட்டிருக்கு இருக்கு ம் முடிச்சிடலாமா ம் அசோக் டேவிட் இருவரும் தங்கள் பிஸ்டல்களை எடுத்தனர் அடுத்த இரு நிமிடங்களில் அவர்கள் தங்கள் உடம்பின் பல பாகங்களில் குண்டடிப்பட்டு சிதறியிருந்தனர் அசோக் அவர்களை எண்ணினான் டேவிட் ஆறு பேர் தான் இருக்காங்க நான் ஏழு பேரை பார்த்தேன் வரும்போது அப்படியா ஆமா டேவிட் குண்டடிப்பட்டு வலியால் கத்தி கொண்டிருந்தவனிடம் அசோக் கேட்டான் எங்கடா அந்த இன்னொருத்த சாப் தமிழ் தெரியாதா நீ தமிழ்நாட்டுக்காரன் இல்லையா பீகார் அசோக் அவன் ஓடிட்டான் டேவிட் புன்னகைத்தான் ம் இப்போ என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணுவோம் பிரின்ஸ் கண்ணபிரானை அழைத்தான் என்ன கண்ணா என்ன நிலவரம் அசோக் சொன்ன நேரத்துக்கு சேனல் ஆஃபீஸுக்கு வந்துட்டான் அவன் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிக்க சொல்லிட்டேன் முடிச்சுட்டு ஃபோன் பண்றதா சொல்லியிருக்காங்க சூப்பர் கண்ணா பேசி முடித்து வைத்த பிரின்ஸின் மொபைல் அடித்தது சித்ரா பிரின்ஸ் முகம் மலர்ந்தது சொல்லு சித்ரா சார் காப்பாத்துங்க என்னாச்சு யாரோ இங்க வந்து என்ன கட்டி போட்டிருக்காங்க சார் என்ன சொல்ற அது எனக்கு தெரியல சார் இப்ப எங்க இருக்கான் வெளியே நின்று கூடயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் பிரின்ஸுக்கு அசோக்கின் மேல் சந்தேகம் வந்தது அசோக் விஷால் டேவிட் ஃபோட்டோக்களை சித்ராவின் வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பினான் இவங்களில் யாராவது ஒருத்தனானு பார்த்து சொல்லு ஃபோட்டோக்களை பார்த்த சித்ரா இல்லை சார் என்றாள் அசோக் தான் சேனல் ஆஃபீஸில் இருக்கிறானே அப்பொழுது இதற்கும் அசோக்கிற்கும் சம்பந்தம் இல்லை என்றால் இது யாருடைய வேலை சார் சித்ரா பயப்படாதே ப்ளீஸ் சார் ஐயோ சார் வந்துட்டான் பிரின்ஸ் பதறினான் சித்ரா சித்ரா கூப்பிட்டு பார்த்தான் பதில் இல்லை நேராக போய் பார்த்துவிட்டு வர வேண்டியதுதான் முடிவெடுத்த பிரின்ஸ் தன் பிஸ்டலை எடுத்துக்கொண்டான் யாரவன் யோசனை ஓடியது தன் காரை எடுத்தான் கேட்டை கடந்து இடதுபுறமிருந்த காட்டு வழியில் திரும்பினான் கொஞ்ச தூரம் போயிருப்பான் எதிரில் ஒரு கார் குறுக்காக நின்று கொண்டிருந்தது ராஸ்கல் காரை எப்படி வச்சிருக்கா இடியட் திட்டியவன் திருக்கிட்டான் இங்கே யார் வர முடியும் அதிர்ச்சியாய் பார்க்க விஷால் நின்று கொண்டிருந்தான் குட் மார்னிங் புன்னகைத்தான் நீ நீ எங்கே இங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க எனக்காகவா அப்படின்னா புரியலையா அசோக் சார் இருக்காரே அவருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி நீ ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்தியே அந்த சேனலில் ராஜான்னு ஒரு பையன் ஃபஸ்ட்டு ஸ்கை டிவியில் தான் ஒர்க் பண்ணான் உன்னோட சித்ராவை ஸ்கை டிவியில் சேர்த்து விடுறதுக்காக ராஜாவை வேலையை விட்டு அனுப்புனது நீ அந்த ராஜா கிட்ட என்னைக்கோ கேஷுவலாக பேசும்போது சித்ராக்கும் உனக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கான் சித்ரா பேர சொல்லி ஏதாவது ஒரு பொண்ணு உன்கிட்ட பேசி இன்னைக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டால் அது நாங்கள் தான் பண்ணுறோன்னு உனக்கு புரியும் நீ ஏதாவது திட்டம் போடுவேன்னு எதிர்பார்த்தார் ஆனால் அப்போ கூட நீ லேபை விட்டு வெளியே வரமாட்ட உன்னை வரவழைக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாரு உன்னோட திட்டப்படி நாங்கள் உன்கிட்ட மாட்டிக்க போகிறோம்னு உன்னை நம்ப வச்சாரு அதே நேரத்தில் கார்த்தியை நீ இதுவரைக்கும் பார்த்ததில்லை கார்த்தியை விட்டு சித்ரா கழுத்தில் கத்தி வைக்க சொல்லியிருக்காரு திட்டப்படி கார்த்தி வெளியே போய் ஃபோன் பேசுகிற மாதிரி நடிக்க சித்ரா உன்கிட்ட பேசியிருக்கா சித்ரா உன்கிட்ட பேசினதுக்கப்புறம் உனக்கு சித்ரா மேலே இருக்கிற அபரிமிதமான ஆசையால் நீ அவளை காப்பாற்ற கண்டிப்பாக லேபை விட்டு வெளியே வருவேன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே வந்திருக்க சிம்பிள் விஷால் புன்னகைத்தான் மாஸ்டர் பிளான் பிரின்ஸ் சிரித்தான் சிரித்தபடியே தன் ரிவால்வரை எடுத்து விஷாலை சுட முயல விஷாலின் வலது கால் பிரின்ஸ் முகத்தில் வெடித்தது ரிவால்வரை தவறவிட்டான் பிரின்ஸ் ஒன் சாப்டர் ஓவர் என்ன சொல்ற திரும்பணி லேபுக்கு போக முடியாது சிட்டிக்கும் போக முடியாது இந்த காட்டிலேயே சமாதியாக போற சொன்ன விஷாலை பார்த்த பிரின்ஸ் கண்கள் சிவந்தன ஆக்ரோஷமாக விஷால் மீது பாய்ந்தான் விஷால் அவன் கழுத்தை வளைத்து பிடித்து இரண்டு கைகளையும் பின்னுக்கு மடக்கினான் மண்டி போடுறா பிரின்ஸின் வலது கண்ணத்தில் பழார் என்று அரைந்தான் உள்ளே வாய் உப்பு கரித்தது ரத்தத்தை துப்பிய பிரின்ஸ் விஷாலை பயமாய் பார்த்தான் எதுக்காக இப்ப என்ன நீ உள்ளே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வேற எதுவும் கேஸ் லீக் பண்ணிடக்கூடாது அதான் நீ இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஆள் இல்லாம எல்லாரும் யோசிப்பாங்க அந்த யோசிக்கிற நேரத்துல எங்க டிபார்ட்மெண்ட் உள்ள போய் சீல் வச்சிடும் என்னை விடு உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன் ப்ளீஸ் உன்னால செத்து போனவங்க உயிர்ல ஏதாச்சும் ஒன்று திருப்பி கொடு விஷால் கேட்க பிரின்ஸ் திகைத்தான் முடியாதுல்ல அதே மாதிரி நீ இப்ப சாகிறதையே யாராலும் தடுக்க முடியாது ப்ளீஸ் பிரின்ஸ் நான் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு தெரியுமா விஷால் கேட்க பிரின்ஸ் விடித்தான் உன்னை பார்க்க வந்துகிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தேன் சரி நம்ம பிரின்ஸுக்கு கொடுக்கலாம்னு தூக்கிட்டு வந்துட்டேன் சொன்ன விஷால் பாலத்தின் கவரிலிருந்து அதை பத்திரமாய் வெளியில் எடுத்தான் அது ஒரு பாம்பு பிரின்ஸ் நடுங்க விஷால் புன்னகைத்தான் என்ன மலைப்பாம்பு மாதிரி இருக்குன்னு பாக்குறியா இது கண்ணாடி வெறியன் இன்னைய தேதிக்கு நம்ம நாட்டில் இருக்கிற பாம்புல இதுதான் நம்பர் ஒன் விஷம் இது கடிச்சா சாவு உறுதி அதை விட ஒரு விசேஷம் நம்ம ஊர்ல பாம்பு கடிச்சா விஷத்தை வெளியில எடுக்கிறேன்னு கீறுவாங்க அந்த மாதிரி இந்த பாம்பு கடிக்கு பண்ணா ரத்தம் முழுசா வெளியில வந்து துடிச்சு சாகடிக்கும் ஏன்னா இந்த பாம்போட விஷம் ரத்தத்தை நீர்த்து போக வைக்கும் விஷால் சொல்ல சொல்ல பிரின்ஸ் நடுங்கினான் என்ன பிரின்ஸ் ஹைட்ரஜன் சைனைட் வச்சு நிறைய பேர் கொண்டுட்டு கண்ணாடி விரியனுக்கு நடுங்குற புன்னகைத்த விஷால் பிரின்ஸை நெருங்கினான் அவன் கதறலை கண்டுகொள்ளாமல் கண்ணாடி விரியனை அவன் தோள்மேல் போட அது ஆவேசமானது பிரின்ஸ் கழுத்தில் தன் பற்களை பதித்தது பிரின்ஸ் அலறினான் கத்தியை எடுத்த விஷால் காயம்பட்ட இடத்தில் கத்தியால் கீறினான் இரத்தம் வெளியே வந்தது பிரின்ஸ் துடித்தான் ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை எடுக்க மறுக்க சுவாசிக்க போராடினான் விஷால் அருகில் வந்தான் குட் பை பிரின்ஸ் அவனை எட்டி உதைக்க புதரில் போய் விழுந்தான் விஷாலின் மொபைல் அடித்தது அசோக் சார் என்னாச்சு ஆள்காலி சார் நைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிடலாமா சார் ம் அடுத்த சில மணி நேரங்களில் ஆக்சிஜன் லெபார்டரி சீல் வைக்கப்பட்டது அங்கு பணிபுரிந்த அனைவரும் கைது செய்யப்பட்டனர் வைராலஜிஸ்ட் அருள்முருகன் விடுவிக்கப்பட்டார் வைரஸில் ரிசர்ச் பண்ணி அழிக்கிற வைரஸை கண்டுபிடிச்சு தர சொல்லி டார்ச்சர் பண்ணார் பை காட்ஸ் காட்ஸ்க்ரேஸ் காப்பாற்றப்பட்டிருக்கேன் டிவியில் பேட்டியை பார்த்த அசோக் புன்னகைத்தான் அப்போ அப்போ போலாமா ம் சார் விஷால் அழைத்தான் சொல்லு விஷால் குன்னூரில் நம்ம எல்லோருக்கும் ஆர்த்தி லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கு வெரி நைஸ் என்ன மெனு பிரியாணி சார் ஆஹா அசோக் சொல்ல விஷால் கார்த்தி டேவிட் கிஷன் திவ்யா அனைவரும் சிரித்தனர் நிறைந்தது நன்றி